சார் காமராஜ் சார் எல்லா டெக்னிக்கல் அச்சீவர்ஸுக்கும் ஆக்சுவலி வந்து இன்னைக்கு பண்ண போற இந்த ப்ரோக்ராம் நான் வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷன் கொடுத்து ஈவினிங் 4 மணி டைம்ல ஆனா பை இப்போ வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து பயங்கர பிஸியா இருக்கு. இப்போ வந்து டைமே இல்லை. இந்த 2 மணி பிளாட்ஃபார்ம்ல மட்டும் தான் இப்போ நமக்கு டைம் இருக்கு. எல்லா நாளும் வந்து 2 மணிக்கு அப்புறம் எவ்ரி செகண்ட் டே வி ஹாவ் ப்ரோக்ராம் ஒன் செகண்ட் எவ்ரி எல்லா 4 மணிக்கும் வந்து எவ்ரி டே வி ஹாவ் ப்ரோக்ராம். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இடைவிட்டு நமக்கு ப்ரோக்ராம் இருக்காங்க 4 மணி பிளாட்ஃபார்ம்ல. ஏன்னா நீங்க எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம், முன்னாடி எல்லாம் வந்து நம்ம இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் காலையில 7 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்ட டைம்ல வந்து அரௌண்டு காலையில 11 மணிக்கு ஒரு காலையில 8 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம், 11 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம், 2 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் ஈவினிங் 7:15 ஒரு ப்ரோக்ராம், தென் நைட்டு 8:45. இது இவ்வளோதான் ப்ரோக்ராம் இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்த்தா இந்த சேம் ஜூம் பிளாட்ஃபார்ம்ல வந்து காலையில 6:30 ஆன்வர்ட்ஸ் 6:30 இருந்து நைட்டு 10 மணிக்கு கூட ஒரு ஸ்கெட்யூல் இருக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஆளுங்க ஜெயிக்கிறதுக்காக வெற்றி அடிக்கிறதுக்காக வேலை செய்யறாங்க கேக்குறது. எவ்ரி நைட் காலையில 6:30 எழுந்திருச்சு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றதுக்கும் ஆள் இருக்கு, நைட்டு 10 மணிக்கு அப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம்ல ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றதுக்கும் நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்ல ஆள் இருக்கு. யோசிச்சு பாருங்க சார். சோ அந்த அளவுக்கு ஏன்னா சாரி சார் ஒன்ஸ் போனா எஸ் எஸ் சாரி ஒரு கனெக்ஷன் எரர். எஸ் சோ அப்ப வந்து இப்ப இந்த காலகட்டத்தில் வந்து எல்லா ஆளுங்களுக்கும் தெரியும், லாஸ்ட் டைம்ல இருந்த மாதிரி கன்ஃபியூஷன் யாருக்கும் கிடையாது. எப்படி நமக்கு இந்த டிஸ்பிளே வார்டு வச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எடுக்க முடியும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு நமக்கு எவ்வளவு பிசினஸ் எடுக்க முடியும், இது எல்லாமே எல்லாருக்கும் இப்ப தெரியும். பட் த திங் இஸ் தட் லாஸ்ட் வருஷம் 2020-21 காலகட்டம் அந்த பினான்சியல் இயர் காலகட்டத்திலும் வெற்றி அடிக்கணும்னு நினைச்சு கரெக்ட் வந்து இந்த ஜூம் மீட்டிங் பண்ண ஆளுங்களுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய லெவலுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆச்சு. நெக்ஸ்ட் பின் லெவலுக்கு போனது அது வேற விஷயம். பட் எவ்ரிபடி ஹாஸ் டேக்கன் அப் டு தி நெக்ஸ்ட் லெவல், அவரோட இன்கம் லெவல் வந்து எல்லா ஆளுங்களும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து 100% 2020 முடிஞ்சு போச்சு, நமக்கு ஒன்றுமே அது பண்ண முடியாது. பட் இந்த 2020 காலகட்டத்திலேயாவது 2021 இந்த ஃபினான்ஷியல் இயர் 2021-22 எல்லா ஆளுங்களும் வந்து பெரிய வெற்றிக்கு வரணும். தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்க அந்த அளவுக்கு பொட்டன்ஷியாலிட்டி, அந்த அளவுக்கு சீனியர் ஆளுங்க. இப்போ காமராஜ் சார் இருந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணப்போ, ஐ மீன் இப்போ ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண டைம்ல காமராஜ் சார் சொன்ன விஷயங்க, ஏன்னா ஹீஸ் ஏ வெரி மச் சீனியர் பர்சன் இயர். அவருக்கு வந்து ஆர்சிஎம் பிஸ்னஸோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இருந்த ஒரு பெரிய வெற்றிக்கு போய்தான். அதுக்காக வந்து நம்ம எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம் 100% இப்ப கம்பெனி சைட்ல இருந்து நமக்கு கிடைக்கிற எல்லா ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 100% யூட்டிலைஸ் பண்ண வைக்கணும். ஏன்னா கம்பெனிக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுக்க தான் முடியும், ஆனால் நமக்கு வந்து அந்த ஆஃபர்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். சூப்பர் ஆஃபர்ஸ் சார், அடிப்பொழி ஆஃபர்ஸ், நமக்கு வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து 5000 டிபியோட பொருள் கிடைச்சிருக்கு, எனக்கு வந்து 1000 டிபியோட பொருள் ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி நமக்கு சொல்லலாம். பட் அது கிடைக்காத நிறைய ஆளுங்களை இந்த பிஸ்னஸுக்கு கூட்டி கொண்டு வர்றதுதான் நம்ம எல்லாரும் எடுக்க வேண்டிய ஒரு 100% பொறுப்பு. அது நம்ம எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து டோட்டல் பிஸ்னஸுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ எப்போ நீங்க எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம் ஹவு டு அச்சீவ் இந்த நமக்கு இப்போ இருக்கிற கம்பெனியோட ஃபெசிலிட்டிஸ் வச்சு நமக்கு எப்படி ஒரு பெரிய அளவில் வெற்றி அடிக்க முடியும், இந்த விஷயம் தான் இன்னைக்கு பேச போறது. அது எஸ்பெஷலி வந்து நம்ம கூட இருக்கிற டிஸ்பிளே வால் ஓனர்ஸ் அண்ட் பிக்கப் சென்டர் ஓனர்ஸ், ஏன்னா அவருக்கு இருக்கிற இந்த ஒரு பெனிஃபிட் வேற யாருக்கும் இந்த காலகட்டத்திலே இல்லை.
ஏன்னா எஸ்பெஷலி வந்து நமக்கு டிஸ்பிளே வால் ஒன்று சொன்னால் இப்போ எல்லாருக்கும் தெரியும் டிஸ்பிளே வால் ஸ்டார்ட் பண்ண டைமில் நான் சொன்ன ஒரு விஷயம் ஆர்சி பிஸ்னஸில் வந்து ஒரு ஸ்போட் டெலிவரி அப்படின்னா இது ஃப்ரீக்வெண்ட் டெலிவரி நமக்கு வந்து ஒரு பொருள் நமக்கு தேவை இருக்கும் போது ஸ்போட்டில் வித்தின் 1 hour இல்லைன்னா 30 minutes நம்ம வீட்டிலே வந்து கொண்டு தர்ற மாதிரி நமக்கு வந்து இந்த டிஸ்பிளே வால் யூட்டிலைஸ் பண்ண முடியும் இப்போ எல்லா ஆளுங்களும் வந்து இப்போ இ காமர்ஸ் பிஸ்னஸ் நம்ம இது அமேசான் ஃபிளிப்கார்ட் ஸ்னாப்டீல் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் வந்து ஒரே அளவுக்கு வந்து பயங்கர பிரச்சனையில் இருக்காங்க பிகாஸ் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் அவருக்கு கூட வந்து பொருள் சப்ளை பண்ண முடியாது நீங்க இந்த ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்க இருந்தா அவருக்கு தெரியும் நம்ம மொபைல் இப்ப நம்ம அமேசானோட அப்ளிகேஷன் எடுத்து நம்ம சர்ச் பண்ணா எல்லா பொருளும் நமக்கு இப்ப கிடைக்காது அதுல அதுலயே நோட்டிபிகேஷன் இருக்கும் திஸ் ப்ராடக்ட் இஸ் அன்அவைலபிள் நவ் ஏன்னா நமக்கு இப்ப வந்து அந்த அமேசான் அந்த அமேசான் அப்ளிகேஷன்ல அவரு அவருக்கு இந்த பொருள் கொடுக்க வேண்டிய அந்த கம்பெனி அவருக்கு வந்து டிராவல் பண்ணதுக்கு ஃபெசிலிட்டி இல்லை அந்த பொருள் வந்து இம்போர்ட் பண்ணி அந்த இடத்துக்கு சென்னைக்கு என்னன்னா சென்னைக்கு கேரளத்துல என்னன்னா கேரளத்துக்கு அது அந்த இம்போர்ட் பண்ணது கொண்டு வரதுக்கான ஃபெசிலிட்டி இல்லை ஆனா நம்ம கையில என்ன இருக்கு வி ஹாவ் டிஸ்பிளே வால் வித் அஸ் என்ன பொருள் நம்ம ஆர்சி பிசினஸ் கிட்டத்தட்ட 1000 மேல பொருள் இருக்கு அதுவும் எவ்ரி திங் இஸ் எசென்சியல் ப்ராடக்ட் இந்த எசென்சியல் பொருளை வந்து நம்ம ஜஸ்ட் ஆளுங்க கிட்ட சொல்லி கொடுத்தா மட்டும் போதும் சார் வி ஹாவ் திஸ் ப்ராடக்ட் வித் மீ இந்த பொருள் வந்து என் வீட்டில் வச்சிருக்காங்க நீங்க எங்கேயும் போக வேண்டாம் உங்களோட வீட்டிலே நான் டெலிவரி கொண்டு தரேன் வித்தின் 3 kilometers ஐ வில் கிவ் யூ த டெலிவரி நான் வந்து டெலிவரி கொண்டு தரேன் ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட எல்லாடியும் வந்து பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ அதுக்காக இப்போ இந்த இப்போ வந்து லாக்டவுன் இந்த பீரியடு வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க நமக்கு வந்து ஆர்சிஎம் சைட்ல இருந்து ஆஃபர்ஸ் நமக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க எல்லா பொருள்களும் வந்து கரெக்ட் டைம்ல இப்போ நமக்கு கிடைக்குது அவர் டெப்போல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பொருள்களும் இருக்கு இது வரைக்கும் வந்து டிராவல் பிரச்சனை ஒன்றுமே இல்லை எவ்ரி திங் இஸ் ஃபைன் நவ் ஆனால் இனி வேண்டது நம்ம எல்லாரும் கரெக்டாக ஒர்க் பண்ணோம் அது மட்டும்தான் நம்ம எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ அதுக்காக இன்னைக்கு நமக்கு என்ன பண்ண முடியும் வாட் இஸ் த பெனிஃபிட் அரௌண்ட் அஸ் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இப்போ இருக்கு எப்படி நமக்கு வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து வெற்றி அடிக்கலாம் அதுக்காக வந்து இந்த ஆஃபரை பற்றி எந்த அளவுக்கு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கு இது இது எல்லாமே இன்னைக்கு நான் பண்ண போகிறேன் ப்ரெசன்டேஷன் ஸோ லெட் மீ கோ டு த ப்ரெசன்டேஷன் ஃபர்ஸ்ட் ஓகே So, today's our subject is income from nutrition. Nutrition ல இருந்து நமக்கு எப்படி இன்கம் கிடைக்கும் நியூட்ரிஷன் சொல்லும் போது நீங்க யாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஐ ஆம் நாட் டாக்கிங் அபவுட் தி நியூட்ரிசார்ஜ் நியூட்ரிசார்ஜ் பொருள் மட்டும் இல்லை ஆர்சிஎம் பிசினஸ்ல இருக்கிற பெயிண்ட் நீங்க உங்களோட வீட்டுக்கு அடிச்சா கூட உங்களுக்கு நியூட்ரிஷன் கிடைக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான பொருள் தான் ஆர்சிஎம்ல இருக்கு இந்த உலகத்திலே வந்து வீட்டுக்கு பெயிண்ட் போட்டா நியூட்ரிஷன் கிடைக்கிற ஒரே ஒரு கம்பெனி எதுன்னு கேட்டா நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் தான் வேற எங்கேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடைக்காது சார் திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஓன்லி கம்பெனி இன் த வேர்ல்டு ஏன்னா நம்ம கையில் இருக்கிற நம்ம ஆர்சிஎம்மோட ஷர்ட் பேண்ட் போட்டாலும் இன்னர் வெயில் போட்டாலும் ஆர்சிஎம்மோட டை போட்டாலும் எல்லாத்திலும் நமக்கு நியூட்ரிஷன் கிடைக்கும் வி ஹாவ் எவ்ரி திங் வித் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் நமக்கு வந்து 100% ஹசார்ட்லெஸ் மெட்டீரியல்ஸ் வச்சு உருவாக்கின பொருள்கள் மட்டும்தான் ஆர்சிஎம் பிஸ்னஸ்ல இருக்கு ஸோ இந்த நம்ம ஆர்சிஎம் பிஸ்னஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பொருள்களும் வச்சு எப்படி நமக்கு நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் இதுதான் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு என்னோட சப்ஜெக்ட் திஸ் இஸ் த ரைட் டைம் ஆர்சிஎம் இஸ் த ரைட் பிளேஸ் இது கரெக்டான டைம்ல நீங்க நிக்கிறாங்க அண்ட் யூ ஆர் இந்த correctana platform you are in the rcm business okay so effectively utilize the pandemic situation first slide vandu na pesa porudhu inda kalagattam namakku ellarkum theriyum inda pandemic situation da aalungalukku vandu inda corona kalagattathile neriya prachnegal irukku inda situation vandu eppadi namakku correct ah nam rcm business la nam utilize panna mudiyudhu da nammala first subject without investment business partnerships are booming in india india vile vandu nam paakumbodhu investment illada namakku endha alavukku business ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா இந்த காலகட்டத்தில் இந்த பேண்டமிக் காலகட்டத்தில் வந்து பெரிய அளவுக்கு வந்து அந்த மாதிரி பிசினஸ் ஆளுகள் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இல்லைன்னா வந்து இதே மாதிரி இருக்கிற சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பெரிய இன்கம் கிடைக்கிற மாதிரி பிஸ்னஸ் ஏதாவது இருந்தால் அது ஆளுங்களை போய் நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணலாம் பட் ரைட் நோ இப்போ கன்வின்ஸ் பண்ண தேவையே இல்லை ஏன்னா எல்லா ஆளுங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க பிகாஸ் எல்லாரும் ஆல்ரெடி பண்ணுற அவரோட வேலை அவரோட ஜாப் அவரோட சேலரி எல்லாமே வந்து நின்று போயிருக்காங்க எவ்ரி திங் இஸ்
ஷட் டவுன் எல்லாமே. ஏன்னா லாஸ்ட் கொரோனா காலகட்டத்தில் எப்படியோ அவர் சர்வை பண்ணிட்டாங்க 1 இயர். ஆனால் செகண்ட் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் வந்து எல்லாரும் பயங்கரமாக பேனிக்காக இருக்காங்க. இப்போ அந்த ஃபேஸ்புக் எல்லாம் யூஸ் பண்ணுற ஆளுங்க தெரியும், லாஸ்ட் கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுன் வந்தப்போ ஃபேஸ்புக்கில் நிறைய அப்டேட்ஸ் எல்லாரும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து வீட்டில் கிச்சனில் வந்து இந்த டிஷ் சமைச்சிருக்காங்க, நான் வந்து இந்த வீட்டில் வந்து கார்டனிங் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம நான் என்ஜாய் பண்ணுறாங்க இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன் சொல்லிட்டு நிறைய ஆளுங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களோட ஃபேஸ்புக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் நீங்கள் பார்த்தா அந்த மாதிரி ஃபோட்டோ போடுற ஆளுங்க கம்மியாக இருக்கு. ஏன்னா எவ்ரிபடி இஸ் வெரி மச் அப்செட், எவ்ரிபடி இஸ் வெரி மச் அஃப்ரேட் ஆஃப் அவர் தேர் ஃபியூச்சர். எல்லா ஆளுங்களும் வந்து இந்த வாட்டி வந்து ஐயோ இது இதே மாதிரி ஒரு வருஷம் லாஸ்ட் டைம் மாதிரி ஒரு வருஷம் கூடி போனால் என்ன ஆக போகிறேன், நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்னு தெரியாத இது கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்காங்க, சார் நீங்கள் கடவுள் நீங்கள் என்ன பண்ணிட்டு என்னோட ஃபியூச்சர் என்ன ஆக போகுது, அப்படியே நம்ம பெட்ல உட்கார்ந்து படுத்து யோசிக்கிறாங்க ஐயோ என்னோட ஃபியூச்சர் என்ன ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் வந்து 100% அவரெல்லாம் சஸ் பண்றது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பெரிய இன்கம் ஜென்ரேட் பண்ற மாதிரி ஏதாவது பிசினஸ் இருக்கான்னு சஸ் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் அ ரைட் டைம் டு டாக் அபவுட் யுவர் பிசினஸ். ஆர்சிஎம் பிசினஸ் பற்றி உங்களுக்கு பேசுறதுக்கு இதுக்கும் நல்ல டைம் உங்களுக்கு கிடைக்க போறதே இல்லை, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், ரிசெஷன் வில் நாட் எஃபெக்ட். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது ஆர்சிஎம் பிசினஸுக்கு மட்டும் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஐ வில் நாட் டெல் தட் டயர் செல்லிங் இண்டஸ்ட்ரி, டயர் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ரிசெஷன் வரும். ரிசெஷன் சொன்னால் வந்து நம்ம இது சாம்பத்திக மானியம், அதுக்கு தமிழ் என்ன சொன்னு நசர் சார் சாம்பத்திக மானியத்துக்கு சாம்பத்திக இறக்கம் ஏற்ற இறக்கம். ஆமாம் இறக்கம். ஆமாம் ஆமாம் எஸ் எஸ் எஸ். ஸோ அந்த மாதிரி ரிசெஷன் வந்து நமக்கு ஆர்சிஎம் பிஸ்னஸ் எஃபெக்ட் ஆகுது, பிகாஸ் வி ஆர் டீலிங் வித் 100% எசென்ஷியல் குட்ஸ் ஓன்லி. நம்ம கையில் இருக்கிறது எப்படி ஆனாலும் நம்ம வந்து உயிரோடு இருந்தால் ஆர்சிஎம் பிஸ்னஸில் இருக்கிற பொருளை சாப்பிடாத யூஸ் பண்ணாத நமக்கு இருக்கவே முடியாது. அந்த மாதிரி பொருள்கள் மட்டும்தான் ஆர்சிஎம் பிஸ்னஸில் இருக்குது. ஸோ ரிசெஷன் வந்தாலும் எவ்வளோ பெரிய வந்து லெவலில் வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம் எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்தாலும் ஆர்சிஎம் பிஸ்னஸ்ல வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு எஃபெக்ட். நமக்கு யாரையும் போய் கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா தேவையில்லாத மாதிரி கார் வாஷ் வாங்க இல்லைன்னா வந்து ஒரு நம்ம டாய்லெட் கிளீனர் வந்து 100-200 ருபீஸுக்கு வந்து டாய்லெட் கிளீனர் வாங்க, இது பயங்கர எஃபெக்டிவா வந்து நம்ம ஜெர்ம்ஸே ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இல்லாத விஷயங்கள் சொல்லிட்டு நமக்கு யாரையும் கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை. நமக்கு இருக்கிற 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாயை வச்சு நம்ம ஆல்ரெடி டோட்டல் ஆல் இந்தியா லெவல்ல எல்லா டயர் செல்லிங் இண்டஸ்ட்ரியும் கடத்தி வெட்டி வெற்றி அடிச்சாலும் தான் நம்ம. ஸோ வி டோன்ட் வி ஆர் நாட் கோயிங் டு கெட் எனி டைப் ஆஃப் ரிசெஷன், நமக்கு ரிசெஷன் பிரச்சனையே வராது. செகண்ட் தேர்ட் திங் இஸ் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் இஸ் பூமிங். ஆல்ரெடி வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் 2020 இருந்து நம்ம கையில் இருக்கிற நியூட்ரிஷன் மாதிரி இருக்கிற பொருளை வந்து பயங்கரமாக வந்து பூமிங் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி நியூட்ரிஷன் ப்ராடக்ட், அப்படின்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் மாதிரி இருக்கிற பொருள் மட்டும் இல்லை, எங்கே நியூட்ரிஷன் இருக்கோ நமக்கு நல்ல நியூட்ரிஷன் இருக்கிற மஞ்சள் தூள், நல்ல நியூட்ரிஷன் இருக்கிற மிளகத்தூள், நல்ல நியூட்ரிஷன் இருக்கிற ஆயில் எல்லாமே ஆளுங்க சர்ச் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த காலகட்டத்தில் எல்லா ஆளுங்களுக்கும் தெரியும் பிவிஎம் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த பெஸ்ட் ஒன். நமக்கு வந்து ப்ரோட்டீன், விட்டமின், ஃபைபர், மினரல்ஸ் இதெல்லாம் நமக்கு என்ன வேணும் 100% நம்ம பாடிக்கு தேவை இருக்குது. இல்லைன்னா வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. இதெல்லாம் யாருக்கும் ஈவன் வந்து படிக்காத ஆளுக்கு கூட நம்ம சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. எவ்ரிபடி நோஸ் அபவுட் ஆல் திஸ் திங்ஸ். நெக்ஸ்ட் ஒன், யூஸ் த பவர் ஆஃப் டெக்னாலஜி. நமக்கு வந்து எல்லா ஆளுங்களும் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ முன்னாடி எல்லாம் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்குக்கு இல்லைன்னா வந்து ஒரு ஒரு ஆன்லைன் நம்ம கூகுள் வீடியோ மீட்டிங்க்கு எல்லாம் யாராவது கூப்பிட்டா யாருமே வர போகிறது இல்லை. பட் ரைட் நோ நீங்கள் பாருங்கள் எல்லா ஆளுங்களும் வந்து இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எவ்ரிபடி இஸ் ஹேவிங் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், எவ்ரிபடி இஸ் ஹேவிங் ஃபேஸ்புக், எவ்ரிபடி இஸ் யூஸிங் வாட்ஸ்அப். எல்லா ஆளுங்களும் டெக்னாலஜிக்கலி 100% அப்டேட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஓவர் கம்யூனிகேட். நீங்கள் வந்து மேக்ஸிமம் இது வச்சு கம்யூனிகேட் பண்ணணும். லாஸ்ட் டைம் நம்ம வாட்ஸ்அப் வந்த டைமில் எடுத்த செஷன்ல அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி அப்படின்னா நம்மளை சோஷியல் மீடியாஸ் வந்து நம்மளை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம 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 சோஷியல் மீடியா வந்து நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கு தான் காசு ஜென்ரேட் ஆகுது, நமக்கு வந்து காசு ஒன்றுமே ஜென்ரேட் ஆக போகிறது இல்லை. பட் வென் யூ ஆர் யூஸிங் திஸ் சோஷியல் மீடியா, இந்த யூடியூப் வீடியோஸ், அதே மாதிரி நமக்கு இருக்கிற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன உங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட பிஸ்னஸ் கூட ஜென்ரேட் ஆகும். யூ கேன் ஆர்சிஎம் பிஸ்னஸை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லிக் கொடுங்க. சென்ட் லாட் மெனி மெசேஜஸ் ரிகார்டிங் ஆர்சிஎம் பிஸ்னஸ், ஆர்சிஎம் பிஸ்னஸை பற்றிட்டு, ஆர்சிஎம்ல இருக்கிற ரைஸ் பிரைன் ஆயிலை பற்றிட்டு, ஆர்சிஎம்ல இருக்கிற கிலோய் துளசி ரசை பற்றிட்டு, ஆர்சிஎம்ல துளசி டிராப்ஸை பற்றிட்டு, நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை பற்றிட்டு, இதுக்கெல்லாம்
எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஆல்ரெடி வந்து ஏற்கனவே நமக்கு ஒரு யூடியூப், நிறைய யூடியூப் சேனல் கூட இப்போ தமிழ்நாடு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யூடியூப் சேனல் இருக்கிற லிங்க் எல்லாருக்கும் சென்ட் பண்ணி கொடுங்க, ப்ளீஸ் வாட்ச் திஸ், இது வாட்ச் பண்ணுங்க, இது வந்து பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பெரிய ஆரோக்கியம், உங்களோட ஆரோக்கியம் வந்து காப்பாற்றுறதுக்கு இதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேற இல்லை, இவ்வளவு சீப் பிரைஸ்க்கு கிடைக்காது. இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஓவர் கம்யூனிகேட் திஸ் டைம், ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஓவர் கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு பெரிய ஃபெசிலிட்டி இந்த லாக்டவுன் பீரியட்ல இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் திஸ் பவர் ஆஃப் டெக்னாலஜி, இந்த பவர் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. பாசிட்டிவ் திங்கிங் வில் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் யுவர் இம்யூனிட்டி லெவல் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வில் டிக்ரீஸ் யுவர் இம்யூனிட்டி. இது வந்து நான் சொல்லுது இல்லை, எப்பவும் வந்து பாசிட்டிவா திங்க் பண்ற ஆளுங்க, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து இப்ப எவ்வளவு பெரிய கொரோனா வந்தாலும் நமக்கு எஃபெக்ட் ஆகாது. ஆனா நெகட்டிவ் மென்டாலிட்டி இருக்கிற ஆளுங்க எப்பவும் வந்து நெகட்டிவ், ஐயோ என்ன ஆகும், இப்ப வந்து நிறைய பிளாக் ஃபங்கஸ் வந்திருக்காங்க, ஆல்ரெடி ஆரஞ்சு ஃபங்கஸ் வந்திருக்காங்க, ஏற்கனவே கொரோனா இருக்கு, இனிமே என்னோட லைஃப் என்ன ஆகும், இப்ப ஆர்சிஎம் பிசினஸும் எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியும், இந்த மாதிரி நெகட்டிவ் திங்க் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி நெகட்டிவ் திங்ஸ் வில் ஹேப்பன். கர்மா, அது நமக்கு ஆல்ரெடி வந்து எல்லா நமக்கு பைபிளிலும் குரானிலும் பகவத்கீதாவிலும் கூட இருக்கு. ஸோ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். ஆனால் ஆர்சிஎம் பிசினஸ் இருக்கிற ஏற்றும் வலிய ஸ்பெஷாலிட்டி, இங்கே இருக்கிற ஆர்சிஎம் பிசினஸ் இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களும் வந்து 100% பாசிட்டிவ் திங்கில் இருக்கிற ஆளுங்க தான். வி ஆர் டாக்கிங் ஓன்லி அபவுட் பாசிட்டிவ் திங்ஸ், வி ஆர் டூயிங் ஓன்லி பாசிட்டிவ் திங்ஸ். நமக்கு வந்து எப்பவும் பாசிட்டிவ் பண்ணுற ஆளுங்க மட்டும்தான் நம்ம கூட இருக்கு. ஈவன் வந்து ஆர்சிஎம்மோட பொருளை யூஸ் பண்ணும்போது கூட ஆட்டோமேட்டிக்கலி வி ஆர் ஹேவிங் பாசிட்டிவ். ஆர்சிஎம்மோட ட்ரெஸ் போடும்போது, ஆர்சிஎம்மோட மஞ்சள் தூள் சாப்பிடும்போது, ஆர்சிஎம்மோட ரைஸ் பிரைன் ஆயில் சாப்பிடும்போது, எல்லாம் நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. ஸோ ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ளே வரும்போதே வந்து ஒரு 50% ஆஃப் யுவர் இம்யூனிட்டி ஹாஸ் பீன் பூஸ்ட் அப். நீங்கள் வந்து சாப்பிட தேவையில்லை, நீங்கள் வந்து ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ளே வரும்போதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், அது கூட இந்த எப்படிமிக் சிச்சுவேஷனில் உங்களை காப்பாற்றும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெசிலிட்டி இந்த ஆர்சிஎம் பிசினஸ். கீப் பிசிக்கல் டிஸ்டன்ஸ் பிறகு இம்ப்ரூவ் இன் மென்டல் இன்டிமசி. எப்போ நம்ம எல்லாருக்கும் ஃபோன் பண்ணாலும் எப்போ நம்ம கேட்குற விஷயம் தான், ப்ளீஸ் பி இன் ஏ ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ். நம்ம வந்து ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும் சொல்லுவாங்க, ஆனால் இந்த டைமில் வந்து ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் நீங்கள் கீப் பண்ணுங்க, பட் இம்ப்ரூவ் யுவர் மென்டல் இன்டிமசி. நிறைய இது வரைக்கும் நீங்கள் பேசாத ஆளுக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க, திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து உங்களோட ஏதாவது நண்பர்கிட்ட, உங்களோட ரிலேஷன் இருக்கிற ஆளுக்கிட்ட இது வரைக்கும் நீங்கள் பேசலைன்னா இப்போ திஸ் இஸ் த ரைட் டைம். ஃபோன் பண்ணுங்க, அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட கேளுங்க சார் எப்படி இருக்கீங்க. 100% அவர் சொல்ல போகிற விஷயம் என்ன என்ன சொல்லணும், என்னோட வீட்டு பக்கத்தில் வந்து கொரோனா இருக்குது, என்னோட பேக் சைடில் கொரோனா இருக்குது, என்னோட முன்னாடி கொரோனா இருக்குது, என்னோட சைடில் கொரோனா இருக்குது, இதுதான் சொல்ல போகிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து ஒரு இனிஷியேஷன் கிடைக்குது. நம்ம ஆர்சிஎம் பிசினஸை பற்றி சொல்கிறதுக்கும் நம்ம ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் யூ ஆர் கெட்டிங் எ ஸ்போர்ட், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸ்ட் கால், எவ்ரி எல்லாரையும் கால் பண்ணி நீங்கள் சொல்லு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் யாருமே உங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல, இட் இஸ் வெரி மச் ஈஸி. எஸ்பெஷலி வந்து நமக்கு இருக்கிற ஒவ்வொரு பிக்கப் சென்டர் ஓனர்ஸும் பண்ண வேண்டிய விஷயம், 100% தே ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் த எம்ஆர்பி பிஸ்னஸ் இந்த காலகட்டத்தில். ஏன்னா நம்ம ஆர்சிஎம் பிஸ்னஸ் ஏற்கனவே இருக்கிற ஆளுங்க வந்து நமக்கு நம்ம பிஸ்னஸ் 100% தே வில் பி பர்ச்சேசிங். பட் இப்போ வெளியே இருக்கிற ஆளுங்களுக்கு நீங்கள் வந்து இந்த நமக்கு நம்ம கையில் இருக்கிற பொருளை பற்றிட்டு, நம்ம கிலோய் துளசி ரஸ், நமக்கு இருக்கிற இந்த மாதிரி எல்லா பொருளும் வந்து 100% இந்த கொரோனா காலகட்டத்தில் எஃபெக்டிவ். அண்ட் தி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் நியூட்ரிசார்ஜ் S5. நியூட்ரிசார்ஜ் S5 இருக்கிற நம்ம கரிஞ்சீரகம், இது வந்து 100% எஃபெக்டிவ் என்று எல்லா லிட்டரேச்சரிலும் எவ்ரிவேர் இட் இஸ் ரிட்டன். இதை நம்ம பிளாக் சீடுங்கிறது வந்து எல்லா இடத்துல எல்லா லிட்ரேச்சர்லும் எல்லா ஸ்டடீஸ்லையும் சொல்கிறாங்க, திஸ் இஸ் த பிளாக் சீட் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் திங் அகேன்ஸ்ட் திஸ் கொரோனா வைரஸ். ஸோ நம்ம கையில் இருக்கிற நம்ம நியூட்ரிசார்ஜ் S5 ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணால் 100% நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பெரிய லெவலில் இம்யூனிட்டி கிடைக்கும். இது மட்டும் நீங்கள் சொன்ன போதும் சார், எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் அண்ட் பர்ச்சேசிங் திஸ் ஒன், எவ்ரிபடி. ஏன்னா நமக்கு கரிஞ்சீரகம் இருக்கு, அதுல துளசி இருக்குன்னு சொன்னாலே எல்லா ஆளுங்களுக்கும் புரியும் சார். தெர் இஸ் நோ நீட் டு சே லாட் மெனி சயின்ஸ், நிறைய சயின்ஸும் நீங்க சொல்ல வேண்டாம், எல்லா ஆளுங்களுக்கும் தெரியற விஷயம் தான். அது மட்டும் இல்ல, நேத்துக்கு நான் இன்டென்ஷியலி சுரேஷ் சார் கிட்ட சொன்ன விஷயம் தான், இந்த 6 ப்ராடக்டை பற்றி நேத்துக்கு எனக்கு கிளாஸ் வேணாம், பிகாஸ் ஐ எம் கோயிங் டு டேக் ஏ செஷன் ஆன் த டார்கெட்ஸ். நான் இந்த டார்கெட்டை பற்றி சொல்ல போறாங்க. ஸோ இந்த 6 பொருள், நம்ம நியூட்ரிசார்ஜ் மென் உமன், நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட், நியூட்ரிசார்ஜ் S5, நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ், வெஜ் ஒமேகா, இந்த 6 பொருளை பற்றி எனக்கு
ஒரு கிளாஸ் 100% நீங்க தரணும்னு சொன்னதுனாலதான் நேத்துக்கு வந்து 6 ப்ராடக்டை பற்றி ஒரு கிளாஸ் உங்களுக்கு கிடைச்சது. ஸோ யூ ஆல் நோ எவ்வளோ வந்து நமக்கு இந்த இந்த பொருளை வந்து நமக்கு பெனிஃபிட் இருக்குங்கிற விஷயம். ஸோ எப்போ வந்து நீங்களோட கீப் பிசிக்கல் டிஸ்டன்ஸ் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணுங்க, பட் ஆல்வேஸ் இம்ப்ரூவ் யுவர் மென்டல் இன்டிமசி. யாராவது கிட்ட உங்களுக்கு வந்து டீம் அவர் உங்களோட டீம்லேயே வந்து பிரச்சனை இருந்தால் அவரை ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு, ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து ஒரே அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆல் இந்தியா இஸ் எல்லாரும் ஒரே மாதிரி, எவ்ரிபடி இஸ் அஃபெக்டட் வித் கொரோனா. அது வந்து மேபி வந்து பிசிக்கலி எஃபெக்டட் ஆயிருக்க, இல்லைன்னா நிறைய ஆளுங்களுக்கு பொருளாதாரத்துக்கு எஃபெக்ட் ஆயிருக்க. எப்படி ஆனாலும் எல்லா ஆளுங்களும் இந்தியாவில் வித்தவுட் ரிலீஜியன், வித்தவுட் இது ஸ்டேட்டு, வித்தவுட் லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜில் இருக்கிற ஆளுங்களுக்கும், ஸ்டேட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கும், ரிலீஜியனில் இருக்கிற ஆளுங்களுக்கும், எல்லா பிஸ்னஸில் இருக்கிற ஆளுங்களுக்கும் ஒரு ஒரு தரத்தில் இல்லைன்னா வேறு தரத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ 100% நீங்கள் வந்து அது மட்டும் யோசிச்சு என்ன பண்ணுங்க, யாராவது கிட்ட பிரச்சனை இருந்தால் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி பேசுங்க இந்த டைம், இந்த லாக்டவுன் காலகட்டத்தில். ஸோ இம்ப்ரூவ் யுவர் மென்டல் இன்டிமசி. நெக்ஸ்ட், ட்ரை டு கீப் எஜுகேட்டட் மோர் அண்ட் ட்ரெயின் யுவர் செல்ஃப். திஸ் இஸ் த பெஸ்ட் அண்ட் த ஃபார்மோஸ்ட் திங் ஆர்சிஎம் பிஸ்னஸில் வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா இப்பவும் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்கள் முன்னாடி இருந்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஐ ஆம் ட்ரைனிங் மை செல்ஃப். நான் வந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஏதாவது ஒரு 10 நிமிஷம் கிடைச்சா ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏ ஃபுல் டைம் ஐ ஆம் வாட்சிங், பிகாஸ் எனக்கு வந்து ஆளுங்கக்கிட்ட பேசணும்னா, உங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கணும்னா, ஐ நீட் டு கெட் எஜுகேட்டட் ஃபர்ஸ்ட். எனக்கு வந்து இதை பற்றி தெரியணும். எல்லா ஆளுங்களுக்கும் வந்து எஜுகேஷனுங்கிறது வந்து எவ்ரிபடி கேன் டேக். அதுக்கு வந்து இதை நான் படித்தாள் இல்லை, எனக்கு இது புரியாது அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அதுவும் நம்ம இந்த லாஸ்ட் டைம் சுரேந்திரபட் சார் வந்தப்போ வந்து சூப்பர் கோட்டிங் அவர் கொடுத்தாங்க, ஏன்னா தேர் இஸ் நோ டிஃபிகல்ட் ஆர் ஈஸி சப்ஜெக்ட். There is no difficult or easy subject. ஒரு சப்ஜெக்ட் வந்து difficult இல்லை, ஈஸியும் இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுதான் அந்த சப்ஜெக்டை வந்து டிஃபிகல்ட்டோ இல்லைங்க ஈஸியோ ஆக்கி மாற்றுறது. புரியுதா சார்? தெர் இஸ் நோ டிஃபிக். எனக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் பயங்கர டிஃபிகல்ட்னு சொன்னால், இல்லைன்னா எனக்கு வந்து சோஷியல் சயின்ஸ் பயங்கர டிஃபிகல்ட்னு சொன்னால், அது வந்து சப்ஜெக்ட் டிஃபிகல்ட் இல்லை, ஏன்னா அது ஈஸியான வேறு ஆளுங்க இருக்குது. உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் ஆனாலும் அது வந்து ஈஸியாகிடும். அதே மாதிரி தான் சார் நம்ம ஆர்சிஎம் பிஸ்னஸ்லையும். உங்களுக்கு ஆர்சிஎம் பிஸ்னஸ் வெரி மச் ஈஸி, ஆர்சிஎம்ல இருக்கிற ஒவ்வொரு பொருள்களை பற்றி பேசுறதும் வெரி மச் ஈஸி, இதெல்லாம் ஈஸி தான். பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இதை பற்றி பேசுறதுக்கு, அது படிக்கிறதுக்காக ஒரு உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கணும், அந்த வெறி உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். ஸோ கிரியேட், திஸ் இஸ் த ரைட் டைம், திஸ் இஸ் த ரைட் வே, திஸ் இஸ் த ரைட் பிஸ்னஸ். ஆர்சிஎம் பிஸ்னஸ் மாதிரி பிஸ்னஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. இந்த பிஸ்னஸ் நீங்கள் கொஞ்சம் டைம் வந்து எஜுகேஷனுக்காக, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா ஆளுங்களுக்கும் டைம் இருக்குது, எவ்ரிபடி இஸ் ஹேவிங் டைம். இந்த டைமில் எஜுகேஷனுக்காக ஆர்சிஎம் இருக்கிற ஒவ்வொரு பொருளை பற்றி படிக்கிறதுக்கு, ஆர்சிஎமோட பிளான் படிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லைன்னா 1 hour டைம் நீங்கள் ஒதுக்குங்க ஒரு நாளில், ஆட்டோமேட்டிக்கலி எவ்ரி திங் வில் பி ஃபைன். வரப்போகிற ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இப்போ ஓகே ரைட், திஸ் நோட் இட் ஓகே. இன்கம் ஃப்ரம் நியூட்ரிஷன். ஃபர்ஸ்ட் நமக்கு இப்போ இருக்கிற, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்க்ரீஸ் த ரிசோர்ஸஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாரும் பண்ண வேண்டியது, முன்னாடி எல்லாம் வந்து ஆர்சிஎம் பிஸ்னஸ் இருக்கிற ஒவ்வொரு பொருளும், நியூட்ரிசார்ஜ் ஆகட்டும், ஆர்சிஎம்ல இருக்கிற நம்ம துளசி பெயிண்ட் ஆகட்டும், ஆர்சிஎம்ல இருக்கிற ஏது பொருள் ஆகட்டும், நமக்கு வந்து பிஸ்னஸுக்காக ஆளுங்க கிட்ட பேசணும். ஆனால் இப்போ வந்து பிஸ்னஸுக்காக யாருக்கிட்டையும் பேச தேவையில்லை. பிகாஸ் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் எவ்ரிபடி நீட்ஸ் நியூட்ரிஷன், எவ்ரிபடி நீட்ஸ் தரமான பொருள் எல்லா ஆளுங்களுக்கும் இப்போ தேவை இருக்குது சார். எவ்ரிபடி, ஏன்னா நம்ம பாடியில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து சூப்பரான நமக்கு நியூட்ரிஷியஸான பொருளை நம்ம சாப்பிடணும். அதனால வந்து நம்ம ஆர்சிஎம்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வந்து ஜஸ்ட் இந்த கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் ப்ரமோட் பண்ண முடியும். நோ பார்ட்டி, நோ ரிலிஜியன், நோ கம்யூனிட்டி இஷ்யூஸ், எவ்ரிபடி நீட்ஸ் திஸ் டைப் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ எல்லாருக்கிட்டையும் வித்தவுட் ஒரு ஒரு கேட்டகரைசேஷன் இல்லாத, உங்களுக்கு தெரிஞ்ச ஆள்கிட்டையும் தெரியாத ஆள்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பொருளை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஈவன் வந்து ஒரு பிக்கப் சென்டராக இருந்து அவருக்கு முன்னாடி, பிக்கப் சென்டருக்கு முன்னாடியே வந்து ஒரு போர்டே உங்களுக்கு போடலாம். நிறைய இது நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற பயங்கர கம்மி ப்ரைஸுக்கு கிடைக்கிற பொருள் வந்து இந்த இந்த நம்ம இதில் கிடைக்குது, இந்த பிக்கப் சென்டரில் இட் இஸ் அவைலபிள். அண்ட் ஆல்சோ யூ வில் பி கெட்டிங் 100% ஃப்ரீ குட்ஸ் ஆஃப்டர் 6 months, 6 months அப்புறம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் காண்டாக்ட். அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒரு போர்டு கூட வைக்கலாம் உங்களோட பிக்கப் சென்டருக்கு முன்னாடி வந்து, இம்யூனிட்டி எதிர் நோய் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் பண்ணுற பொருள் இந்த இந்த எல்லா பொருளும் இந்த ஷாப்பில்
you can buy from this shop adu mattum illa 6 masathukku appuram continuous purchase ku ungalku vandu free goods kedaikira maadhiri opportunity irukku nu solliittu oru board kooda ungaloda pickup center ku munnadiye vekkalam everybody will come and ask you adu eppadi adum adukku adukku oru picture vandu namma kaiyila irukkira manjal thoolu mulagu thoolu indha maadhiri ellavaru use pandra konjam photos kooda adukku munnadi vecha automatically everybody will come and ask you ellarum vandu ungakitta kekka poranga endha enga nadakkudinga ena rc business la irukkira aalgalle veliye nadandu pora aalunga kuda vandu kekka poranga what you have in your this shop ungala shop la enna irukku nu kekka poranga so increase your resources take the help of social media munnadi naan sonna maadhiri ipo vandu namakku youtube la vandu nariye videos irukku உங்களுக்கு வந்து என்ன தெரியலனாலும் ஏது பொருளை பற்றி தெரியலனாலும் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தமிழ்லேயே உங்களுக்கு கிடைக்கும் பிகாஸ் லாஸ்ட் ஒன் இயர்ல நம்ம ஆல்மோஸ்ட் பண்ண 50% மேலே ஜூம் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம தமிழ் சேனல் நம்ம யூடியூப் தமிழ் சேனல் இருக்காங்க ரெண்டு மூணு சேனல் இருக்கு இப்போ அந்த தமிழ் சேனல்ல போய் நீங்க பார்த்தா மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட ராய்ஸ் பிராண்ட் ஆயில பற்றி இருக்கிற விஷயங்கள் நம்ம நியூட்ரிசார்ஜ் எஸ்ஒஐ பற்றி இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நீங்க சென்ட் பண்ணி கொடுங்க மேக்ஸிமம் ஆளுங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கட்டும் அதுக்காக நீங்க வந்து இது ப்ரொமோட் டு எவ்ரிபடி மேக்ஸிமம் யூட்டிலைஸ் தி சோஷியல் மீடியா அது மட்டும் இல்லை நமக்கு வந்து ஆளுங்க கிட்ட சொல்லி கொடுக்கறதுக்காக இப்போ வந்து நம்ம நல்ல பொருள் நம்ம ஆர்சி பிசினஸ் இருக்கிற பொருள் நல்ல நல்ல பொருள் யூஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அதுபோல மோசம் பொருள் வந்து நமக்கு இது டேமேஜ் நம்ம பாடிக்கு எவ்வளவு டேமேஜ் ஆகும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நமக்கு இப்போ இருக்கு ஆல்ரெடி வந்து டபிள்யூஹெச்ஓ பிவிஎம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற ஆளுங்களுக்கு கொரோனா எஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம இது நியூட்ரிசார்ஜ் S5 காம் ஒரிஜினல் இது சாப்பிட்ட ஸ்டார்ட் டைம்ல லாஸ்ட் ஒன் இயர்ல வந்து நம்ம நிறைய ஆளுங்களுக்கு இந்த கொரோனாவுக்கு எதிர நோய் எதிர்ப்பு சக்தி வந்திருக்காங்க ஏன்னா ஒன் இயர் 100% ஒன் இயர் ஃபுல்லா வந்து இந்த கொரோனா வந்த ஆளுங்களை பார்த்த டாக்டர்ஸ் அவரை ட்ரீட் பண்ண டாக்டர்ஸுக்கு வந்து இந்த காமா ஒரிஜினோலும் நியூட்ரிசார்ஜ் S5 சாப்பிட்ட ஆளுங்களுக்கு மட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை பேலன்ஸ் உள்ள எல்லா ஆளுங்களுக்கும் இந்த கொரோனா பாதிச்சிருக்கு பட் இந்த காமா ஒரிஜினோல் பிளஸ் நியூட்ரிசார்ஜ் S5 சாப்பிட்ட டாக்டர்ஸுக்கு மட்டும் லாஸ்ட் ஒன் இயர்ல இவ்வளோ பேஷண்ட் ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்திருக்கு தே டோன்ட் ஹேவ் எனி கொரோனா ஹேஸ் நாட் கிவன் எனி டேமேஜ் டு ஆல் தி டாக்டர்ஸ் அந்த டாக்டர்ஸுக்கு மட்டும் ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் வரல ஸோ இட் இஸ் 100% ப்ரூவன் அந்த வீடியோ நம்ம கையில இருக்கு சோ சென்ட் இட் டு எவ்ரிபடி எல்லா இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம குரூப்ல ஆர்சிஎம்மோட நம்ம தமிழ்நாடு குரூப்ல எல்லாம் சர்க்குலேட் பண்ணிருக்காங்க இந்த வீடியோஸ் எல்லாம் எதுக்கு சர்க்குலேட் பண்றாங்க உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு இல்ல சார் திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபார் யூ நீங்க எல்லாரும் ஆர்சிஎம் பிசினஸ் இருக்காரு ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் ஆர்சிஎம் பொருள் சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு தெரியும் பட் யூ ஹாவ் டு எஜுகேட் அதர்ஸ் வேற ஆளுங்க கிட்ட இது சென்ட் பண்ணி கொடுங்க அவர் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை போன் பண்ணட்டும் சார் என்ன இது சார் இது நியூட்ரிசார்ஜ் S5 அது என்ன அது நியூட்ரி காமா ஒரிஜினல் அது என்ன சார் என்ன பொருள் சார் அதுன்னு உங்ககிட்ட கேட்கணும் அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி சோசியல் மீடியா மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்க மேக் எஜுகேட் எவ்ரிபடி எல்லா ஆளுங்களையும் எஜுகேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் த ப்ராப்ளம் சால்விங் தென் த பிஸ்னஸ் தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கிட்ட பேசும்போது உங்களோட பிஸ்னஸை பற்றி இந்த ஆர்சிஎம் பிளானை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ வந்து அவரோட அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அவருக்கு இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அவருக்கு இருக்கிற இந்த கொரோனா எப்படி நமக்கு தடைய முடியும் இதுதான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ மட்டும்தான் இந்த சொல்ல முடியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து இந்த எல்லாருக்கும் வேக்சினேஷன் எடுத்து இது கொஞ்சம் ஒரு நார்மல் கண்டிஷன் ஆன டைமில் நமக்கு வந்து இது சொல்லி கொடுக்க முடியாது 100% பிகாஸ் திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி கொரோனா இருக்கிற டைம்ல மட்டும் இல்ல எல்லா டைம்லயும் வந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும் இப்ப கொரோனா இருக்கு நாளை கொரோனா 5+ வரும் நாளை கொரோனா 5+Z வரும் இந்த மாதிரி புது புது வைரஸ்கள் வரும்போது எல்லாம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் நமக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ் இம்யூனிட்டி வேணும்னா நம்ம ஆர்சிஎம் பொருளை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் பட் இது வந்து சொல்லி கொடுத்தா ஆளுங்களை புரிய வைக்கிறதுக்கு இதுக்கும் நல்ல ஒரு டைம் உங்களுக்கு இனி கிடைக்காது சார் This is the right time aalunga kitta solli kudukkuradhukku because we have proven result namma kaiyila irukkira ovvoru porulum vandu 100% clinically proven porul clinically proven nu sonna aalunga kitta koduthu result edukku engiradhu namma government certified panna porula da namma kaiyila irukkira ovvoru porulum so indha opportunity vandu maximum neenga utilize pannunga highlight your specialty of herbal natural and 100% vegetarian எப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் நம்ம கையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வந்து 100% ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வி ஆர் யூசிங் 100% நேச்சுரல் ப்ராடக்ட் வி ஆர் யூசிங் 100% வெஜிடேரியன் ப்ராடக்ட் வி ஆர் யூசிங்
72 நியூட்ரியன்ஸ் இருக்கிற நம்ம பயோ ஏஜ் 100% வெஜிடேரியன் நேச்சுரல் அண்ட் ஹெர்பல், நம்ம கையில் இருக்கிற ஹனி 100% வெஜிடேரியன் நேச்சுரல் அண்ட் ஹெர்பல், நம்ம கையில் இருக்கிற நியூட்ரிசார்ஜ் S5, நம்ம கையில் இருக்கிற எல்லா பொருளும் எவ்ரிதிங், ஈவன் நம்ம இது வெஜ் பைட்ஸ் 100% வெஜிடேரியன், வி ஆர் கெட்டிங் 100% ஒரு நான்வெஜ் சாப்பிடுற மாதிரி அசைவம் சாப்பிடுற மாதிரி ப்ரோட்டீன் கிடைக்கிற சைவம் தான் நம்ம கையில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. வி ஹாவ் த பவர் வித் அஸ், நம்ம கையில் இருக்கிற பவர் வேற யாரு கையிலும் இல்ல. சோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் திங், டேக் த அட்வான்டேஜ் ஆஃப் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். நமக்கு வந்து நம்ம கையில் இருக்கிற நியூட்ரிசார்ஜ் பொருளுக்கு வந்து கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அவார்டு கிடைச்சிருக்காங்க, மோஸ்ட் ப்ராமிசிங் பிராண்டோட அவார்டு கிடைச்சிருக்காங்க, வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் பிராண்டுங்கிற அவார்டு கிடைச்சிருக்காங்க, பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்டுங்கிற அவார்டு கிடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவார்டு எல்லாம் கிடைச்சி ஒரு நியூட்ரிஷன் பொருள், அது இவ்வளோ சீப் ப்ரைஸுக்கு, இவ்வளோ கம்மி ப்ரைஸுக்கு இந்த உலகத்தில் நமக்கு மட்டும்தான் இருக்கு சார், வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்காக தான் லாஸ்ட் இயர் 2020 வந்து ஏற்றும் அதிக ஆளுங்க யூஸ் பண்ண நியூட்ரிஷன் பொருள் எதுன்னு கேட்டால் நம்ம நியூட்ரிசார்ஜ் உமன் தான், அந்த அவார்டு கூட கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு the most used brand in the last year, ettu adhiga aalunga use panna nutrition porula nama nutricharge nama kaiyila irukra nutricharge movement da anda award kodi pa namakke kadichirukanga. Everybody is using adu edhukku use pandranga, because it is namakku kedaikira action anda avlo simple ah namakku action kedaikudhu. Within 1 month, within 2 months, we are getting the result. Anda alavukku vande oru nutrition porula saapidumbodhu namakku action kedaikuna anda maadhiri porul irukra ore oru company nama kaiyila dhaan sir, vera engiyum illa. லாட் மெனி கம்பெனிஸ், எல்லா கம்பெனிஸும் வந்து நிறைய போய் பேசிதான் சார் அவரோட பொருள் விற்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து 100% நிஜமான பொருள்கள் இருக்கிற, தரமான பொருள்கள் இருக்கிற கம்பெனி. ஸோ எவ்ரி இந்த மாதிரி அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கிற விஷயம் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. நம்ம ரைஸ் பிரைன் ஆயிலுக்கு எவ்வளோ அவார்டு கிடைச்சிருக்கு அது சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, டேக் த ஹெல்ப் ஆஃப் த பீப்புள் ஹூ கோட் ரிசல்ட் ஃப்ரம் த ப்ரொடக்ட். நிறைய ஆளுங்களுக்கு வந்து இந்த பொருளை சாப்பிட்டு ரிசல்ட் கிடைச்சிருக்காங்க. நம்ம நியூட்ரிசார்ஜ் S5, நம்ம சஞ்சீவினி பிராவிச்சு, நம்ம காமா ஒரிஜினல், இது மூணும் சாப்பிடும்போது பெரிய லெவல் வந்து இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ண ஆளுங்க இருக்கு. சஞ்சீவினி பிராவிச்சு மட்டும் சாப்பிட்டுட்டு நமக்கு இருக்கிற இது குழந்தைகள் இல்லாத ஆளுங்க, குழந்தைகள் வந்த நிறைய கேசஸ் நம்ம கையில இருக்கு, நமக்கு இடையில இருக்கு. அதே மாதிரி நம்ம ரைஸ் பிரைன் ஆயில் சாப்பிட்டுட்டு ப்ரெஷர் இது இம்ப்ரூவ் பண்ண ஆளுங்க, அதே மாதிரி சுகர் இம்ப்ரூவ் பண்ண ஆளுங்க, டயபெட்டிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நமக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸுக்கு மெடிசினா யூஸ் பண்ற ஆளுங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் போன ஆளுங்க, நிறைய ஆளுங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் வந்து அவரோட நம்பர் வாங்கி அவரே எல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் சார். வி ஹாவ் டெஸ்டிமோனியல்ஸ், நம்ம கையில அந்த சாப்பிட்டு அதுக்கு எஃபெக்ட் கிடைச்ச ஆளுங்க நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்களை மேக்ஸிமம் ஆளுங்களை அவர்கிட்ட வந்து ப்ளீஸ் டேக் தேர் நம்பர் அண்ட் கிவ் டு தம், புது ஆளுங்க கிட்ட கொடுங்க இந்த அவரோட நம்பர் வாங்கிட்டு பேசுங்க சார். நீங்க டைரக்ட்லி அவர்கிட்டே பேசுங்க, இந்த மாதிரி நீங்க நம்பர் கொடுங்க. நியூட்ரிசார்ஜோட பிஜே நிறைய ஆளுங்களுக்கு பெரிய எஃபெக்ட் வந்திருக்காங்க. ஸோ யூட்டிலைஸ் ஆல் தீஸ் திங்ஸ். When comes to price, always do a comparison. எப்பவும் வந்து ப்ரைஸ் நீங்க கம்பேர் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட்ல இருக்கிற ஏது பொருளை பற்றி வச்சு உங்களுக்கு கம்பேர் பண்ணலாம். அப்படின்னா நியூட்ரிஷன் பொருள், நம்ம நியூட்ரிசார்ஜ் எடுத்தா இப்போ வந்து நியூட்ரிசார்ஜ் இருக்கிற அந்த அளவுக்கு நியூட்ரிஷன், அந்த அளவுக்கு நியூட்ரியன்ஸ் இருக்கிற ஒரு பொருள் கூட மார்க்கெட்ல அவைலபிள் இல்லை. நமக்கு மட்டும்தான் இருக்கு 49 நியூட்ரியன்ஸ் இருக்கிற ஒரு கிட்ஸுக்கான ஒரு 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 ப்ரோட்டீன் பவுடர், அந்த மாதிரி பொருள் மார்க்கெட்ல எங்கேயும் அவைலபிள் இல்லை. ஈவன் கம்மி ப்ரைஸ் கம்மி பொருள் இருக்கு, அப்படின்னா கம்மி நியூட்ரியன்ஸ் இருக்கிற ஒரு கிட்ஸுக்கான பொருள் எடுத்தா கூட நீங்க பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம பிரைஸ் வந்து கம்மி தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்ல இருக்கிற ஏது காமா ஒரிஜினல் நம்ம கொடுக்குற பிரைஸுக்கு யாருக்குமே காமா ஒரிஜினல் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு சீப் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ எப்போ நீங்க பொருளை கொடுக்கும்போது அவருக்கு ஏன்னா தெரியாத ஆளுங்களுக்கு அந்த அதை பிரைஸ் பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ காசு கொடுக்கணுமா இதுக்கு நியூட்ரியன்ஸுக்காக யோசிக்குவாங்க. பட் வென் வி கம்பேர் டு அதர் கம்பெனி, வேற கம்பெனி கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கு எல்லாருக்கும் புரியும், இது வந்து 100% பேலன்ஸ் இருக்கிற கம்பெனி விட இது கம்மி தான். அது மட்டும் இல்ல, நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கு நம்ம நமக்கு இப்ப நம்ம கொடுக்குற நியூட்ரிஷன் ப்ரொடக்ட்ல. இந்த மாதிரி அவருக்கு வந்து கம்பேர் பண்ணணும். ஈவன் வந்து நம்ம வேற ஒரு கம்பேரிசன் பண்ண வேண்டியது லைஃப் லாங் மெடிக்கேஷன். இப்ப இன்னைக்கு காலையில வந்து நம்ம நாசர் சார் ஒரு ஒரு இது மெடிக்கல் கிளினிக் இவாலுவேஷனோட ஒரு பில்லு எனக்கு அமைச்சு விட்டாங்க. 22 lakhsோட பில்லு வந்திருக்காங்க ஒரு நபருக்கு, ஒரே ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பில்லு 22 lakhs ஒற்ற பில்லு ஒரு கிளினிக்கல் டெஸ்ட் நடத்ததுக்கு.
பாருங்க இப்ப வந்து நம்ம பாடியில நோய் எதிர்ப்பு சக்தி இல்லையனா, தரமான பொருளை நம்ம சாப்பிடலைனா, நம்ம பாடியில வந்து இந்த இம்யூனிட்டி பவர் ஜென்ரேட் ஆகலைனா, மேபி ஒரே வாட்டி உங்களுக்கு 22 lakhs வரைக்கும் வேணும்னா பில் ஆகும். அது நாசர் சாரோட பிரசன்டேஷன்ல ஹி வில் கிவ் யூ த ஹோல் டீடைல்ஸ். ஒரு சூப்பரான பிரசன்டேஷன் நாசர் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்க போறது. அது வித் இன் 1 or 2 days யூ வில் கெட். அந்த ப்ரோக்ராம்ல நீங்க டோட்டல் டீடைல்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். ஐ ஆம் ஜஸ்ட் கிவ் யூ ஒரு ஒரு ஜஸ்ட் ஐடியா தர்றாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு கொரோனா பாதிச்சு ஹாஸ்பிட்டல் நம்ம அட்மிட் ஆனா எந்த அளவுக்கு நமக்கு காசு செலவாகும். அதுக்காக நமக்கு என்ன பண்ண முடியும்? இந்த மாசம் வந்து சின்ன அமௌண்ட் நீங்க ஈவன் லைஃப் லாங் வந்து ஒரு 15 வயசுல இருந்து நீங்க ஒரு 80 வயசு வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் டெய்லி நீங்க நியூட்ரிஷன் சாப்பிட்டா கூட மேக்சிமம் வந்து ஒரு 3 to 4 lakhsக்குள்ள வராது. அவ்வளோதான் மேக்சிமம் நீங்க செலவு பண்ண போறாங்க. பட் நீங்க வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா ஒரே வாட்டி உங்களுக்கு 22 lakhs போயிடும். பெஸ்ட், திஸ் இஸ் அ இன்சூரன்ஸ். இது வந்து நீங்க எடுக்க போற பெரிய இன்சூரன்ஸ். ஸோ எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயம் நீங்க சொல்லி கொடுத்து மேக்சிமம் ஆளுங்களை ஸ்டார்ட் பண்ண வைங்க. அதெல்லாம் வந்து இப்ப ஈஸி, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் சொல்லி கொடுத்த ஆளுங்களுக்கு புரியும். அதனால இப்ப பண்ணுங்க, இதுக்கு மேலே ஒரு டைம் உங்களுக்கு இனி கிடைக்காது. டேக் த அட்வான்டேஜ் ஆஃப் பாடி ஸ்கேனர் டு இம்ப்ரூவ் த அவேர்னஸ் ஆஃப் ஹெல்த். இப்போ வந்து பாடி ஸ்கேனர் கூட நமக்கு தேவையில்லை, பட் டெஃபினெட்லி பாடி ஸ்கேனர் உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா அதுல வந்து உங்களோட ஃபேட் லெவல், விசரல் ஃபேட் எவ்வளவு இருக்கு, வாட்டர் லெவல் எடுத்து எவ்வளோ இருக்கு, பிஎம்ஐ எவ்வளோ இருக்கு, உங்களோட வெயிட்டு, மசில் மாசு, போன் மாசு, மெட்டபாலிஸ் எவ்வளோ இருக்கு, இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த ஸ்கேனர்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யாராவது வந்து சார் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ஐ ஆம் வெரி மச் ஹெல்த்தி, பாருங்க என்னோட மசில் பாருங்கன்னு யாராவது சொன்னா அவரை வந்து அந்த பாடி ஸ்கேனர் மேலே ஜஸ்ட் ஒரு செகண்ட் அவரை அதுக்கு மேலே ஜஸ்ட் ஒன்று ஸ்டாண்ட் பண்ணுங்க சொன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கு புரிய வைக்கலாம் உங்களுக்கு சார் நீங்க வந்து இந்த அளவுக்கு டேமேஜா இருக்காங்க உங்களோட பாடி. வெளியே வந்து பாக்குறது மட்டும்தான் நீங்க வந்து நம்ம லெனோவோ லேப்டாப்பு, உள்ளே இருந்து வந்து பழைய நம்ம இதுதான் நோக்கியோட மொபைல் மாதிரி தான் நீங்க அவர்கிட்ட உங்களுக்கு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மேக்சிமம் வந்து என்ன பண்ணும், இந்த பாடி ஸ்கேனரை கூட நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. கம்பைன் தி நியூட்ரிஷனல் ப்ரொடக்ட் வித் ஆர்சிஎம் ரெகுலர் ப்ரொடக்ட். நம்ம கையில் இருக்கிற ரெகுலர் ப்ரொடக்ட்ஸ் எப்படி நமக்கு விற்கணும், எப்படி நமக்கு சொல்லி கொடுக்கணும்னு நிறைய ஆளுங்களுக்கு தெரியும். ஆனா இந்த நியூட்ரிஷன் பொருளை பற்றிட்டு நம்ம நிறைய ஆளுங்க பேச மாட்டேன். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இந்த ரெகுலர் ப்ரொடக்ட் கூட நீங்க வந்து ஆர்சிஎம்மோட நியூட்ரிஷன் பொருளை மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், சோசியல் மீடியாஸ்ல நியூஸ்ல எல்லாம் சொல்றது நம்ம பிளாக் ஃபங்கஸ். இப்ப நிறைய ஆளுங்களுக்கு இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்துகிட்டே இருக்கிறது. மேக்சிமம் இந்த பிளாக் ஃபங்கஸ் எஃபெக்ட் ஆகுறது டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு தான். டயபெட்டிஸ் இருக்கிற ஹை டயபெட்டிக் பேஷன்ஸுக்கு தான் இந்த பிளாக் ஃபங்கஸ் எஃபெக்ட் ஆகுது. நம்ம கையில் என்ன இருக்கு, நமக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம கையில நியூட்ரிசார்ஜ் கிளைசம் எடுக்கு, பிளஸ் வி ஹாவ் அவர் வெஜ் ஒமேகா, பிளஸ் வி ஹாவ் அவர் ரைஸ் பிரான் ஆயில். இது மூணும் நார்மலி வந்து அந்த கிளைசம் மட்டும் சாப்பிட்ற ஆளுங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். பட் அதுக்கு கூட நீங்க வந்து அவர் இப்போ யூஸ் பண்ற ஆயில் மாற்றி நம்மள காமா ஆரிஜினோல் இருக்கிற ரைஸ் பிரான் ஆயில் ஸ்டார்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கு என்ன கிடைக்கும், டபுள் எஃபெக்டிவ் கிடைக்கும் அவரோட இது டயபெட்டிஸ் கம்மியாகிறதுக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து எப்போ நீங்கள் பொருளை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம கூட நம்ம கையில் இருக்கிற நியூட்ரிசார்ஜோட நியூட்ரிசார்ஜோட எஸ்வையும் நம்ம ஆர்சிஎம்மோட ஹனியும் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா 100% வந்து நமக்கு இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி, அதுவும் எஸ்பெஷலி வந்து கொரோனாக்கு எதிரே இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி 2 times இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. 2 times இட் வில் இன்க்ரீஸ் வென் வி ஹாவ் நியூட்ரிசார்ஜ் எஸ்வை வித் ஹனி. இது வந்து நான் சொல்லுறது இல்லை, இது ஆட்டோமேட்டிக்லி வந்து ஸ்டடி சொல்லுது. இது ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான்ல ஆளுங்க யூஸ் பண்ணிட்டு பெரிய லெவலுக்கு எஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இது நம்ம பொய் சொல்றது இல்லை, நம்ம கையில வந்து ஸ்டடி வச்சு 100% நிஜமான விஷயம் தான் நம்ம சொல்றாங்க. ஸோ அது நீங்க சொல்லலாம். நமக்கு வந்து எப்பவும் நம்ம நியூட்ரிஷன் ப்ரொடக்ட் நம்ம கொடுக்கும்போது நம்ம வந்து எப்பவும் என்ன பண்ணணும், நம்ம கம்பைன் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஆர்சிஎம் இருக்கிற பொருளும் அதே மாதிரி நம்ம இது நார்மல் நம்ம ஆர்சிஎம் பொருளும் நியூட்ரிசார்ஜ் பொருளும் நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ அது நீங்க பண்ணலாம். டேக் த ஹெல்ப் ஆஃப் சிம்பிள் சயின்ஸ் அண்ட் டூப்ளிகேட் அதர்ஸ். எப்போ நீங்க இதை பற்றி நம்ம ஆர்சிஎம் பொருளை பற்றி இல்லைன்னா நியூட்ரிசார்ஜை பற்றி சொல்லி கொடுக்கும்போது பெரிய லெவலில் நீங்க சயின்ஸ் சொல்ல வேண்டாம். ஏன்னா நிறைய ஆளுங்களுக்கு வந்து அவருக்கு தெரிஞ்சு எல்லா விஷயமும் எப்படியாவது எனக்கு இவ்வளோ தெரியுங்கிற விஷயம் ஆளுங்கக்கிட்டு சொல்லி கொடுக்கறதுக்காக எல்லாமே சொல்லி கொடுக்கும். அது இது அவசியம் இருக்கிறதும் அவசியம் இல்லாதது எல்லாமே அவர் பேசுவாங்க. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது. டோன்ட்
கன்ஃபியூஸ் எனிபடி, யாரையும் நீங்க கன்ஃபியூஸ் ஆக்க கூடாது. ஏன்னா நீங்க எதுக்கு சொல்றீங்க இதே மாதிரி, இப்ப நீங்க வந்து நியூட்ரிசார்ஜ் எஸ்பையும் அதே மாதிரி ஹனி மார்த்தியமோட ஹனியும் சாப்பிடும் போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும்னு சொல்லும் போது அது வந்து இட் சுட் பி டூப்ளிகேட். இது வந்து அந்த ஆள் வந்து 10 பேர்கிட்ட போய் சொல்லணும், இட் இஸ் வெரி ஈஸி. ஆளுங்க கிட்ட சொல்லி கொடுக்கும் அது எப்படி அதோட எஃபெக்ட். அது வந்து கொரோனா இருக்கிற ஆளுங்க பாகிஸ்தான்ல இருக்கிற டெஸ்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து டெஸ்ட் பண்ண டைம்ல இது நியூட்ரிசார்ஜ் எஸ்பைவுக்கு கூட ஹனி கொடுத்த, ஐ மீன் நியூட்ரிசார்ஜ் எஸ்பை இல்ல நம்ம கரிஞ்சீரகத்துக்கு கூட ஹனி சாப்பிட்ட ஆளுங்களுக்கு வந்து 100% இந்த கொரோனா எஃபெக்டே ஆகல, அந்த மாதிரி டெஸ்ட் வந்திருக்கு. திஸ் இஸ் வெரி சிம்பிள். பெரிய லெவல்ல நீங்க சயின்ஸ் சொல்லி கொடுத்த ஆளுங்க அது டூப்ளிகேட் ஆகுது, அவருக்கு புரியும். ஹீஸ் 100% கன்வின்ஸ் ஆயிடும் அவர். ஏன்னா நீங்க பெரிய லெவல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க, பட் இட் வில் நாட் டூப்ளிகேட். எப்போ நீங்க ஒரு ஆளுகிட்ட நம்ம ஆர்சியம் பொருளை பற்றி, அது வாட் எவர் அது நியூட்ரிஷன், நம்ம நியூட்ரிசார்ஜ் ஆகட்டும் ஆர்சியம் பொருள் ஆகட்டும், எப்பவும் சிம்பிள் சயின்ஸ் நீங்க சொல்லி கொடுக்கணும். சிம்பிள் சயின்ஸ் சொல்லி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்லி நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, டெஃபினெட்லி எனக்கும் அது தெரியும் சொல்றதுக்காக ஒரு 10 பேர்கிட்ட அவரே போய் சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் duplicate. So take the help of simple science and duplicate to others. இன்னும் நம்ம பார்க்க போறது RCM ஓட ஆஃபீஸ். எல்லாரும் வந்து 100% இங்கேயே இருக்கணும், வேற எங்கேயும் போகாது. நிறைய ஆளுங்க வந்து இப்போ வந்து கோவா, ஓகே நிறைய ஆளுங்க கோவா போய் வந்திருக்காங்க, நிறைய ஆளுங்க வந்து யூரோப்பு அமெரிக்கா எல்லாம் சுற்றி வந்திருக்காங்க இந்த கொஞ்சம் லாஸ்ட் ஒரு 10-15 minutes. ஸோ அந்த ஆளுங்கள் எல்லாம் திரும்பி இங்கே தமிழ்நாடு வாங்க, நம்ம நம்ம சீட்டில் உட்காந்து ஜஸ்ட் ஆர்சிஎம்ல இருக்கிற பிஸ்னஸ் நமக்கு வந்த ஆஃபீஸை பற்றி 100% புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வித்தவுட் நோயிங் திஸ் ஆஃபீஸ், ஆர்சிஎமோட ஆஃபீஸ் ஆஃபீஸை பற்றி புரியாத உங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸோட பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ எல்லா ஆண்களும் 100% கான்சன்ட்ரேட் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்து ஆர்சிஎமோட ஆஃபர், ஆர்சிஎமோட டோட்டல் ஆஃபர் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் 6 months பர்ச்சேஸ், 6 மாதம் ஆர்சிஎம் பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது அபவுட் 25,000 பிஸ்னஸ் போலியம் வி வில் கெட் ஆர்சிஎம் ப்ரொடக்ட் ஃப்ரீ. 6 மாதம் வரப்போகிற 6 months ஆர்சிஎமோட பொருள் ஏது பொருளானாலும், அது குட் அவுட் ஆகட்டும், நியூட்ரிசார்ஜ் ஆகட்டும், ஆர்சிஎமோட எஃப்எம்சிஜி பொருள் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், ஈவன் வந்து நம்ம பெயிண்ட் கூட, பெயிண்ட் இது வரைக்கும் நம்ம டெப்போல வரல, பட் ஈவன் பெயிண்ட் வந்தால் ஈவன் பெயிண்ட் பர்ச்சேஸ் பண்ணால் கூட யூ வில் கெட் திஸ் ஆஃபர். ஏன்னா அந்த ஆஃபர், அந்த ஆஃபருக்குள்ளே நீங்கள் வரும். ஏன்னா இப்போ ஆர்சிஎம் பிஸ்னஸுக்குள்ள அந்த பெயிண்டோட பிஸ்னஸ் போலையும் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் எவர் நீங்கள் ஆர்சிஎம்ல இருக்கிற என்ன பொருள் 2500 பிஸ்னஸ் போலயத்துக்கு மேலே 6 மாதம் கண்டினியூஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃப்ரீ குட்ஸ் கிடைக்கும். எந்த மாதிரி ஃப்ரீ குட்ஸ் கிடைக்கும், மினிமம் பிவி இஸ் ஈக்குவல் டு கிஃப்ட் ப்ரைஸ். 6 மாதத்துக்குள்ள ஏற்றும் கம்மி பிஸ்னஸ் பண்ண மாதத்தில் எந்த எவ்வளோ பிவி இருக்குது அந்த பிவிக்கு ஈக்குவலான பொருள் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பாருங்கள், எனக்கு வந்து நீங்கள் எல்லோரும் வந்து சேட் பாக்ஸில் ரிப்ளை தரணும். ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ், அதில் வந்து எல்லாரும் ஆன்சர் தரணும், எல்லா ஆளுங்களும் டைப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஓகே, ஏப்ரல் மாதத்தில் 2000 இந்த பிளானிங்கை பாருங்க, ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கிற 6 மாத கால அளவில் வந்து ஒரு நபர் பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏப்ரலில் 2650, மேல 2700, ஜூனில் 3000, ஜூலையில் 2800, ஆகஸ்டில் 2650, அண்ட் செப்டம்பரில் 2600. இவருக்கு 7வது மாதம் எவ்வளோ காசு பொருள் கிடைக்கும், எந்த ஏது ப்ரைஸ் இந்த 6 மாதத்தில் ஏது ப்ரைஸ் அவருக்கு கிடைக்கும், எந்த எஸ் 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 வெரி குட் வெரி குட் ரைட் 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 எல்லா கரெக்ட் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் சொன்னது யாரு, அருண் சார். ஓகே ரைட், அருண் சார் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு அருண் சார். ஓகே எவரிபடி, வெரி குட் வெரி குட், கரெக்டு தான் சார். 2600 பிஸ்னஸ் ஓலியத்தோட ஐ மீன் டிபியோட பொருள் அவருக்கு 6வது மாதம், 6 மாதம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கும். எனிவன் கேன் ஸ்டார்ட் திஸ் 6 மந்த்ஸ் பர்ச்சேஸ் இன் மே ஓர் ஜூன் மந்த். இப்போ ஆல்ரெடி ஏப்ரல் மாதம் போயிடுச்சு, இப்போ அதனால ஒன்றுமே பண்ண முடியாது. பட் நீங்கள் என்ன பண்ணலாம், மேலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே எவ்ரிபடி வில் கிடைக்கும். இதில் வேறொரு விஷயம், நீங்கள் தேர் இஸ் நோ ஆட் ஆன். அப்படின்னா லாஸ்ட் மந்த் ஏப்ரல் மாசத்துல யாராவது 1000 பிசினஸ் பண்ணிருக்காங்க, இந்த மாசம் வந்து ஒரு 2500 பிளஸ் 1500 4000 பிசினஸ் போலயும் பண்ணா எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடைக்குமான்னு கேட்டா இல்ல, தேர் இஸ் நோ ஆட் ஆன். லாஸ்ட் மந்த் பண்ணாத ஆளுங்களுக்கு அந்த போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. 2500 பிசினஸ் போலயும் பண்ணாத ஆளுங்களுக்கு 2500 ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருக்கு என்ன பண்ண முடியும், இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். வி ஹாவ் 1 week டைம், இனியும் 1 week கூட டைம் இருக்கு. இந்த 1 week நீங்க என்ன பண்ண, 2500 பிசினஸ் போலயும் மினிமம் நீங்க டோட்டல் ஆர்சிஎம் பொருள் பர்ச்சேஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஃப்ரீ குட்ஸ் கிடைக்கும். தேர் இஸ் நோ ஆட் ஆன். லாஸ்ட் மந்த் பண்ணாத ஆளுங்களுக்கு லாஸ்ட் மந்த் இந்த மாசம் சேர்த்து பண்ணா கிடைக்காது. ஓகே,
ഓക്കെ, ഇനി ന്യൂട്രി ചാർജോടെ ഓഫേഴ്സ് നമുക്ക് ഒരേ ഒരു ഗ്ലാൻസിലെ നമുക്ക് പാക്കലാം. ഇറ്റ് ഈസ് വെരി ഈസി. നമുക്ക് എല്ലാവർക്കും തരും ന്യൂട്രി ചാർജ് പൊരുള് വന്ന് ന്യൂട്രി ചാർജ് 500 ബിസിനസ് വോളിയത്തിൽ നിന്ന് സ്റ്റാർട്ട് പണ്ടാങ്ക. 500 ബിസിനസ് വോളിയത്തോടെ ന്യൂട്രി ചാർജ് പൊരുള് 6 മാസം കണ്ടിന്യൂസ് ആയി. ഇപ്പൊ സ്വന്നേ അതേ 6 മാസം കണ്ടിന്യൂസ് പണ്ടുമ്പോൾ 7-ാമത് മാസം 500 DPയോടെ ന്യൂട്രി ചാർജ് പൊരുള് ഫ്രീ ഓഫ് കോസ്റ്റ് കിടക്കും. 1000 BV പർച്ചേസ് പണ്ടാലും ഉങ്ങൾക്ക് 6 മാസം കണ്ടിന്യൂ പണ്ണാ 1000 DPയോടെ ഫ്രീ ഓഫ് കോസ്റ്റ് പൊരുള് കിടക്കും. 2500 ബിസിനസ് വോളിയം പണ്ടുമ്പോൾ 2500 ബിസിനസ് വോളിയം പണ്ടുമ്പോൾ ഉങ്ങൾക്ക് ന്യൂട്രി ചാർജോട് 2500 DPയുടെ പൊരുളും കിടക്കും. RCMയോടെ 2000 DPയുടെ 2500 DPയുടെ പൊരുളും കിടക്കും. സോ ടോട്ടൽ ബെനിഫിറ്റ് 5000 പൊരുളും ഉങ്ങൾക്ക് ഫ്രീ ആയി കിടക്കും. ഇന്ന് ന്യൂട്രി ചാർജ് ഓഫറിൽ നിറയെ ആളുകൾക്ക് ഇരിക്കുന്ന ഒരു കൺഫ്യൂഷൻ ഏനാ നിറയെ ആളുകൾ യോജിച്ച് വെച്ചിരിക്കരുത് ഇന്ന് ഓഫർ വന്ന് ന്യൂട്രി ചാർജ് കൊടുക്കുന്ന ഓഫർ എന്ന്. ഏനാ ന്യൂട്രി ചാർജ് വന്ന് RCM പൊരുളിൽ 2500 കൊടുക്കും, ന്യൂട്രി ചാർജും 2500 കൊടുക്കും. ഇതുക്ക് മേലെ RCM വന്ന് നോർമലി RCMയിലേക്ക് കിടക്കുന്ന 2500 വേറെ കിടക്കുന്ന നിറയെ ആളുകൾ യോജിച്ച് വെച്ചിരിക്കാങ്ക. ഇത് അന്ത മാതിരി ഇല്ല സർ. ഇവർ ന്യൂട്രി ചാർജ് സുള്ളറ ഡബിൾ ധമാൽ ഓഫർന്ന് സൊന്നാ ന്യൂട്രി ചാർജോ 2500 ഓഫർ പ്ലസ് RCM ഏർക്കനവേ അവർ കൊടുക്ക പോറ അത് 2500. മുന്നാടി ഇരുന്ന സ്ലൈഡിൽ ഞാൻ കാമിച്ച് അത് 2500 നിങ്ങൾ പണ്ണാ എപ്പടിയാണാലും RCM ബിസിനസ് കൊടുക്ക പോറാങ്ക 2500 ഫ്രീ ഗുഡ്സ്. അന്ത ഫ്രീ ഗുഡ്സും ആ ന്യൂട്രി ചാർജ് തനിയാ കൊടുക്കുന്ന ഫ്രീ ഗുഡ്സും ചേർന്ന് 5000. അതുതാണ് സൊല്ലാങ്ക. Don't misunderstand that Nutri Charge is giving Nutri Charge product adukku kuda RCM ode product adu idu rendum illada extra vandu RCM vera kodukum neenga yochikadinge. This is both are same rendu ore offer da avaru solranga. Okay, adhe maadhiri 5000 business volume pandra aalungalukku 6 maasam continue panna 5000 ode RCM goods um kadikum, 5000 ode Nutri Charge goods um kadikum. So total 10000 ode benefit avarku kadikum. Okay, ini eppadi namakku idu pannalam? Very very easy. 500 ബിസിനസ് വോളിയം പണ്ടെടുക്കാങ്ക ഉങ്ങൾക്ക് എന്നെ വേണം? ഒരു വീട്ടിലിരിക്കുന്ന ഒരു നബർക്ക് വന്ന് ന്യൂട്രി ചാർജ് വുമൺ ഒരു ബോക്സ് പർച്ചേസ് പണ്ടണം. ഏന്നാ ഒരു വീട്ടിൽ ഒരു പൊണ്ണെടുക്കും 100%, അന്ന് പൊണ്ണുക്ക് വന്ന് ഒരു മാസം ന്യൂട്രി ചാർജ് വുമൺ. ഇന്ന മാതിരി വിഷയങ്ങൾ നീ ചൊല്ലി കൊടുക്കുക. ഇന്ന് നൊയ്യെതിർപ്പ് ശക്തി നമുക്ക് ഇമ്പ്രൂവ് പണ്ടെടുക്കാങ്ക ഇന്ന കാലഘട്ടത്തിൽ 100% എന്നെ വേണം ന്യൂട്രി ചാർജ് വുമൺ നിങ്ങൾ സാപ്പിടുന്ന ചൊല്ലി അത് കൊടുക്കുക. ന്യൂട്രി ചാർജ് മെൻ 100% എല്ലാവർക്കും ഇന്ന കാലഘട്ടത്തിൽ തേവേ. ഒരു ബോക്സ് ന്യൂട്രി ചാർജ് മെന്നും നിങ്ങൾ വാങ്ങിച്ച് വെച്ചാൽ ഓട്ടോമാറ്റിക്കലി 513 ബിസിനസ് വോളിയം ആയിട്ട് നിങ്ങൾ വന്ന് ഫസ്റ്റ് പർച്ചേസ്ക്ക് നിങ്ങൾ ഓക്കെ. ഏന്നാ ഇത് വന്ന് 6 മാസം അവർക്ക് എല്ലാം ഏന്നാ ഒരു ബോക്സിൽ വന്ന് 1 മാസം 30 ടാബ്ലറ്റ് മറ്റൊന്നും ഇറക്ക്. സോ ഓട്ടോമാറ്റിക്കലി നിങ്ങൾ എന്നെ പണ്ണം 6 മാസം ഇത് കണ്ടിന്യൂ പണ്ണ വെക്കണം അന്ത നമ്പർ. സോ ഓട്ടോമാറ്റിക്കലി വന്ന് ഫസ്റ്റ് ദ 500 സ്ലാബ് ഓട്ടോമാറ്റിക്കലി ഉങ്ങൾക്ക് ആയിടിച്ച് ഇന്ന് 500 ബിസിനസ് വോളിയത്ത്. അതേമാതിരി നെക്സ്റ്റ് 500 മേലെ എടുക്കുന്ന സ്ലാബ് വന്ന് 1000 ബിസിനസ് വോളിയം. 1000 ബിസിനസ് വോളിയം എപ്പിയാവും പാരുങ്ക. ന്യൂട്രി ചാർജ് മെൻ ഒരു ബോക്സ്, ന്യൂട്രി ചാർജ് വുമൺ ഒരു ബോക്സ്, പ്ലസ് ന്യൂട്രി ചാർജോടെ പ്രോഡക്റ്റോടെ 15 ഡേയ്സോടെ ഒരു സെഷൻ, 15 ഡേയ്സോടെ ഡോയ് പാക്ക് ഒരു ബോക്സ് വാങ്ങിട്ടാ ഓട്ടോമാറ്റിക്കലി വന്ന് 1800 ബിസിനസ് വോളിയം ആയിടിച്ച്. ഏന്നാ നമുക്ക് എല്ലാവർക്കും വന്ന് ഒരു PVMF ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് ചൊല്ലുമ്പോൾ ഇന്ന ഡോയ് പാക്ക് ഇന്ന പ്രോട്ടീന് നമ്മ ടാബ്ലറ്റ് ഇത് രണ്ടും സാപ്പിട്ടാൽ മറ്റൊന്നാ PVMF ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് ആവുത്. ഇല്ലേനാ നമുക്ക് വന്ന് പ്രോട്ടീൻ കിടക്കാതെ ബാലൻസ് എടുക്കുന്നത് മറ്റൊന്നേ പ്രോട്ടീനും ഫൈബറും നമുക്ക് കിടക്കാതെ വിറ്റാമിൻസും മിനറൽസും മറ്റൊന്നാ നമുക്ക് കിടക്കും. സോ നമുക്ക് എന്നെ സ്വർണോ ഇന്ന മാതിരി പ്രോട്ടീൻ സാപ്പിട്ടാൽ മറ്റൊന്നാ. ഈവൻ വന്ന് നീങ്ക വാക്സിനേഷൻ എടുത്താൽ കൂടെ വെൻ ഹൗ വി ആർ ഗെറ്റിംഗ് ദ എഫക്ട് ഓഫ് എ വാക്സിൻ. നമ്മ വാക്സിനേഷൻ എടുക്കുമ്പോൾ നിറയെ ആളുകൾ യോജിച്ച് വെച്ച് വെക്കരുത് ആ വാക്സിനേഷൻ വന്ന് ഏതോ ഒരു മെഡിസിൻ, അത് മെഡിസിൻ നമ്മൾ പോട്ടെ അന്ത മെഡിസിൻ തന്നെ വന്ന് നമ്മ മേലെ വരപ്പോറ ഇന്ന കൊറോണ തുരത്തരുതെന്ന് നിറയെ ആളുകൾ യോജിച്ച് വെച്ചിരിക്കാങ്ക. ഇറ്റ് ഈസ് നോട്ട് ലൈക്ക് ദാറ്റ്. അത് അപ്പടി ഇല്ല. നമ്മ ബോഡിയിൽ വന്ന് ഡെഡ് വൈറസ് തന്നെ വന്ന് അവർ ഇഞ്ചക്ട് പണ്ടാങ്ക. ഇന്ന വാക്സിനേഷൻ ചൊല്ലിയിട്ട് നമ്മ കൊറോണയുടെ ഡെഡ് വൈറസ് നമുക്ക് ഇഞ്ചക്ട് പണ്ടാങ്ക. ഇന്ന വൈറസ് നമ്മ ബോഡിക്ക് ഒരു വെളിയിൽ നിന്ന് ഏതാവത് വൈറസ് ഇൻസൈഡ് ആകുമ്പോൾ ഓട്ടോമാറ്റിക്കലി നമ്മ ബോഡി എന്നെ പണുവെങ്കിൽ അതുക്കാണ് അത് എതിർക്കാക വന്ന് ഓട്ടോമാറ്റിക്കലി നമ്മ ഇത് ആന്റിബോഡീസ് നമ്മ ബോഡിയിൽ ജനറേറ്റ് പണ്ടുവാങ്ക. ഏന്നാ അന്ത വൈറസ് തുരത്തതുക്കാക. സോ അന്ത മാതിരി നമ്മ ഇന്ന വാക്സിൻ നമ്മ പണ്ടുമ്പോൾ അന്ത വാക്സിനേഷൻ നമുക്ക് തുരത്തതുക്കാക അന്ത വൈറസ് നമ്മൾ റിജക്ട് പണ്ടതുക്കാക നമ്മ ബോഡിയിൽ ഓട്ടോമാറ്റിക്കലി ആന്റിബോഡീസ് ഉരുവാകും. ഇന്ന ആന്റിബോഡീസ് ദാ നെക്സ്റ്റ് ടൈം വന്ന് ഒറിജിനൽ കൊറോണ വൈറസ് നമ്മ ബോഡിയിൽ വരുമ്പോൾ അത് എതിർക്കുന്നതും അതുക്കാ ഫൈറ്റ് പണ്ടതും. സോ നമുക്ക് വന്ന് നമ്മ ബോഡിയിൽ ഇമ്മ്യൂണിറ്റി പവർ നമുക്ക് ജനറേറ്റ് പണ്ടതുക്ക് നമ്മ ബോഡി തന്നെ വന്ന് ആന്റിബോഡീസ് ജനറേറ്റ് പണ്ടത്. ഇൻ കേസ് നമ്മ ബോഡിയിൽ പ്രോട്ടീൻ ഇല്ലെന്നാ നമുക്ക് എല്ലാവർക്കും തരും ഇന്ത്യയിൽ നമ്മൾ പാത്ത എറൗണ്ട് 60-70% ആളുകൾക്കും ബോഡിയിൽ പ്രോട്ടീൻ ലെവൽ കമ്മി ഇതാർക്ക് പ്രോട്ടീൻ ലെവൽ പ്രോട്ടീൻ ബോഡിയിൽ കമ്മിയായിരുന്നാൽ നമുക്ക് വന്ന് ആന്റിബോഡീസ് ഉരുവാകാൻ മാട്ടെ. ബോഡി കനോട്ട് ജനറേറ്റ് എനി ടൈപ്പ് ഓഫ് ആന്റിബോഡീസ് ഇൻ എ വീക്ക് ബോഡി.
ஒரு வீக்கான ஒரு பாடியில ப்ரோட்டீன் கம்மியான இருக்கிற ஒரு நபரோட பாடியில வந்து ஆன்டிபாடிஸ் ஜென்ரேட் ஆக மாட்டேன். ஸோ அதுக்காக என்ன சாப்பிடணும், நம்ம வந்து ப்ரோட்டீன் நம்ம இப்போ சாப்பிட்டாதான் நெக்ஸ்ட் டைம் செகண்ட் வேக்சின் எடுக்கும் போதாவது நமக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து வேக்சின் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூனு ப்ரோட்டீன் சாப்பிட்டு போனால் நமக்கு எஃபெக்ட் ஆகாது. இந்த ப்ரோட்டீன் நம்ம எடுத்து எடுத்து அட்லீஸ்ட் வந்து 2 to 3 months நம்ம சாப்பிட்டு நம்ம பாடிக்கு அது எஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வேக்சினேஷன் எடுக்கும் போதான் 100% ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ வரப்போற எவ்வளோ காலம் இந்த கொரோனா காலகட்டம் இருக்கும் நமக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம், ஸ்டார்ட் இமீடியட்லி. எல்லாருக்கிட்டே சொல்லுங்க, இப்போ இந்த பேக்கேஜ் 1000 பிசினஸ் வால்யூம் ஆகிறதுக்காக வேணும்னா நீங்க ஒரு நியூட்ரிசார்ஜ் உமன், ஒரு நியூட்ரிசார்ஜ் பெண்ணு பிளஸ் ஒரு 15 days டோய் பேக் வாங்கலாம். இல்லைன்னா ஒரு 100 ஒரு 30 ஒரு மாசத்துக்காங்க 2 டோய் பேக் பிளஸ் நியூட்ரிசார்ஜ் உமன், இல்லைன்னா ஒரு நியூட்ரிசார்ஜ் பெண்ணு வாங்கினாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி இந்த 1000 பிசினஸ் வால்யூம் ஆகிடும். ஸோ தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆஃபர் வந்து நமக்கு ஒரு கிஃப்ட் ஆஃபர் இருக்கு. நமக்கு வந்து ஆஃப்டர் 3 months நம்ம கண்டினியூஸா 500 பிசினஸ் வால்யூத்தோட பொருள் வாங்கும்போது 500 பிசினஸ் வால்யூம் ஏப்ரல், 500 பிசினஸ் வால்யூம் மே, 500 பிசினஸ் வால்யூம் ஜூன், இந்த மாதிரி 3 months வாங்கும்போது உங்களுக்கு 3 lucky draw கிடைக்கும். இந்த லக்கி ட்ரோவில் அவரை கொடுக்கறது 20 bikes ஒரு கார் லக்கி ட்ரோ ப்ரைஸ் இருக்கு, ஆல் இந்தியா லெவலில் நடக்கிற ப்ரைஸ். ஸோ நமக்கு எவ்வளோ 500 பிசினஸ் எவ்ரி 500 பிசினஸ் வால்யூம் வி வில் கெட் 1 coupon. எல்லா 500 BV நீங்க பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து ஒரு லக்கி ட்ரோ கூப்பன் கிடைக்கும். இட் கண்டினியூஸ் ஆஃப்டர் 6 months இட் வில் கெட் ஏ ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. நீங்க இதே 500 பிசினஸ் வால்யூம் 6 months கண்டினியூ பண்ணா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் நீங்க 6 months கண்டினியூ பண்ணா அக்டோபர் கழிஞ்சு நவம்பர் மாசம் உங்களுக்கு ஃப்ரீ பொருளும் கிடைக்கும், ஃப்ரீ குட்ஸ் ஆல்சோ யூ வில் கெட். அது 500 பண்ற ஆளுக்கு 500 பொருள் கிடைக்கும், 1000 பண்ற ஆளுக்கு 1000 பொருள் கிடைக்கும், 2500 பண்ற ஆளுக்கு 2500 ஃப்ரீ குட்ஸ் கூட கிடைக்கும். இனி நமக்கு லக்கி ட்ரோட ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு பார்க்கலாம். ஓகே பாருங்க, இப்போ ஏப்ரல் மாசத்தில் ஒரு நபர் வந்து 500 பிசினஸ் வால்யூம் பண்ணியிருக்காங்க, மே மாசத்துல அவர் 500 பண்ணல, ஜூன் மாசத்துல 500 பண்ணியிருக்காங்க, அவருக்கு வந்து லக்கி ட்ரோ கிடைக்குமா கிடைக்காதா? Question. Answer, please, please. யாருமே இல்லையா? 500 பிசினஸ் வால்யூம் நோன்னு சொல்றாங்க, ரைட். ஏப்ரல் மாசத்துல 500 பண்ணிருக்கு, மே மாசத்துல பண்ணல, ஜூன் மாசத்துல 500 பண்ணிருக்குன்னா பட் த ஆன்சர் இஸ் 2 lucky draw அவருக்கு கிடைக்கும் சார். எஸ் 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 பிளீஸ் 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 எல்லாரும் பாருங்க, எல்லா 500 பிசினஸ் வால்யூத்துக்கும் ஒரு லக்கி ட்ரோ இருக்கு. அப்படின்னா ஏப்ரல் மாசத்துல 500 பண்ணி மே மாசத்திலும் ஜூன் மாசத்துல 500 பண்ணலைனாலும் அவருக்கு ஒரு லக்கி ட்ரோ இருக்கு. ஏப்ரல் மாசத்துல 500 பண்ணிருக்கு, மே மாசத்துல பண்ணல, ஜூன் மாசத்துல பண்ணாலும் அவருக்கு 2 lucky draw கிடைக்கும். ஏப்ரல் மாசத்துல 2500 பண்ணிருக்கு, மே மாசத்துல 2500 பண்ணிருக்கு, ஜூன் மாசத்துல 2000 பண்ணிருக்கு, இந்த மாதிரி பண்ண நபருக்கு வந்து 15 lucky draw கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாசம் 5 lucky draw அந்த மாதிரி. ஏப்ரல் மாசம் 5, மே மாசம் 5, ஜூன் மாசம் 5, அதே மாதிரி அந்த டோட்டல் 15 lucky draw அவருக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. எல்லா ஆளுங்களுக்கும் வந்து ஒரு 500 BV நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு நியூட்ரிசார்ஜ் மென், ஒரு நியூட்ரிசார்ஜ் உமன், இது மட்டும் நீங்கள் வாங்க வச்சா ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கு வந்து ஒரு லக்கி ட்ரோ கிடைக்கும். அடுத்த ஆப்ஷன் பாருங்க, ஏப்ரல் மாசத்திலும் அவர் ஒன்றும் வாங்கலை, மே மாசத்துல ஒன்றுமே வாங்கலை, ஆனால் ஜூன் மாசத்திலே ஒரு 500 பிசினஸ் வாழ்த்துட்டு பொருள் வாங்கிட்டு அவருக்கு 1 lucky draw இருக்கு. இனி நெக்ஸ்ட் ஸ்லைடோட ஆன்சர் நீங்கள் சொல்லணும். ஏப்ரல் மாசத்துல 300 பிசினஸ் பண்ணிருக்காங்க, மே மாசத்துல 200 பிசினஸ் பண்ணிருக்காங்க, ஜூன் மாசத்துல 500 பிசினஸ் போலயும் பண்ணிருக்காங்க, இவருக்கு எவ்வளவு லக்கி ட்ரோ கிடைக்கும்? எத்தனை? எஸ் ராஜு சார் கரெக்ட். நோ சார் 2 இல்ல, 1 தான் கரெக்ட் சார். ஏன்னா நமக்கு வந்து நான் முன்னாடியே சொன்னேன் ஆட் ஆன் பண்ண முடியாது. லாஸ்ட் மந்த் ஏப்ரல் மாசத்து போனது போய் போச்சு, முடிஞ்சு போச்சு, அது ஒன்றுமே இல்லை. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வேறு, மே மாதம் வேறு. அதனால வந்து நமக்கு ஏப்ரல் மாதம் மே மாதம் சேர்த்து 500 பண்ணால் அதுக்கு லக்கி ட்ரோ இல்லை. ஒரு மாதம் பெர் மந்த் நீங்கள் 500 பண்ணலாம். ஏன்னா நமக்கு இது எதுக்கு நம்ம இந்த லக்கி ட்ரோ கொடுக்குறீங்க? ஒரு ஒரு மாதம் நீங்கள் வந்து 500 பிஸ்னஸ் வால்யூம் வந்து அது 6 months கண்டினியூ பண்ணணும், 6 months நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி லக்கி ட்ரோ. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் என்ன பண்ணும், 100% ஒரு 500 பிசினஸ் வால்யூம் ஆகுது. இட் இஸ் வெரி ஈஸி சார். ஒரு 500 பிசினஸ் வால்யூம் கூட பொருள் வாங்க முடியலன்னு என்னது, நம்ம நம்மளுடைய ஆர்சிஎம் லீடரா? ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் என்ன பண்ணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மந்த் ஒரு மாதம் 500 பிசினஸ் வால்யூம் ஆகுது நீங்கள் பண்ணணும். ஸோ தெர் இஸ் நோ ஆட் ஆன். ஏப்ரல் மே சேர்த்து நீங்கள் வாங்கிட்டால் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த லக்கி ட்ரோட எக்ஸாம்பிள். 1 lucky draw யூ வில் கெட், ரைட்?
அடுத்தது 2500 பிசினஸ் வால்யூத்தோட ஆஃபர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்காங்க. 2500 பிசினஸ் வால்யூம் பண்ற ஆளுங்களுக்கு 3 மாசத்துக்கு அப்புறம் 5 கூப்பன் கிடைக்கும். அப்படின்னா 5 × 3 ஒவ்வொரு மாசம் 5 கூப்பன் அப்படின்னா 15 லக்கிடுறோம். 2500 பிசினஸ் வால்யூம் எல்லா மாசம் கண்டினியூஸா பண்ற ஆளுங்களுக்கு கிடைக்கும். 6 மாசத்துக்கு அப்புறம் 5000 பிவியோ டிபியோட பொருளும் கிடைக்கும். அப்படின்னா 2500 டிபியோட நியூட்ரி சார்ஜ் பொருளும் 2500 டிபியோட ஆர்சியும் பொருளும் அவருக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அதுக்காக நீங்க பண்ண வேண்டிய எவ்வளவு பொருள் நீங்க வாங்கினது பாருங்க. நியூட்ரி சார்ஜ் மென் ஒரு பாக்ஸ் 100% நமக்கு தேவை, ஆல்ரெடி சொல்லியிருக்கு. நியூட்ரி சார்ஜ் உமன் ஒரு பாக்ஸ், வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து நியூட்ரி சார்ஜ் உமன் வாங்க. நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட் டாய் பேக் அப்படின்னா ஒண்ணுக்கு பொண்ணுக்கும் ஆணுக்கும் ஃபார் மென் அண்ட் உமன் ஒவ்வொரு 15-15 ஒரு டாய் பேக் வாங்கலாம். இல்லைனா ஒரு மாசம் ஒண்ணுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு இல்லைனா வந்து ஆண் ஏதாவது ஒரு ஆள் வந்து 100% ஒரு மாசத்துக்கு 30 மாசத்துக்கு கோர்ஸ் வாங்கிட்டாலும் போதும் 990 பிசினஸ் வால்யூம் ஏறிடுச்சு. நியூட்ரி சார்ஜ் S5 இவர் ரெண்டு பேருக்கும் தேவை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வேற ஒன்றும் நீங்க சாப்பிடலாலும் நியூட்ரி சார்ஜ் S5 இஸ் எசென்ஷியல், எல்லா ஆளுங்களும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து ஓரோ பாக்ஸ் நியூட்ரி சார்ஜ் S5 நீங்க ப்ரமோட் பண்ணணும். வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ் ஒரு பாட்டில் நீங்க வாங்கி கொடுக்கணும். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வரப்போற காலத்தில் கொரோனா, நெக்ஸ்ட் கொரோனாவோட நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆக போறது யாருன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நமக்கு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு தான் கொரோனா எஃபெக்ட் ஆக போகுது. ஸோ அது வருதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைகளோட பாடியில இம்யூனிட்டி நமக்கு ஜென்ரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன பண்ணணும், இப்போவே இருந்து நம்ம நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ் அவருக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் ப்ரமோட் கிட் நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ் ஆல்சோ. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் கூட வளர கம்மி பிரைஸ் தான் இருக்கு, 180 ரூபீஸுக்கு உங்களுக்கு வந்து நம்ம நியூட்ரி சார்ஜோட வெஜ் ஒமேகா கிடைக்கும். ஸோ இதோட எல்லாத்துக்கும் எஃபெக்ட் கரெக்டா உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க எல்லாரும் பண்ண வேண்டியது இந்த வெஜ் ஒமேகா கூட ஒரு பாக்ஸ் நீங்க வாங்கிச்சு வைக்கணும். சோ இது வந்து ரெண்டு பேருக்கு வேண்டாம், நான் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் தான், ரெண்டு பேரும் ஒரே பாக்ஸ் யூஸ் பண்ண போது எல்லா 100% வாங்க தேவையில்லை. அப்ப கூட 2500 ரூபீஸோட பொருள் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து எப்படி ப்ரமோட் பண்ணணும் அதை நான் சொல்கிறாங்க. ஒரு 2500 பிஸ்னஸ் போலையும் ஒரு நபருக்கிட்ட வாங்கி வைக்கணும்னா என்னென்ன பொருளை எந்த மாதிரி ப்ரமோட் பண்ணுங்கிற விஷயம் தான் சொல்கிறேன். ப்ளீஸ் 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 இதே மாதிரி ப்ரமோட் பண்ணுங்க. இவ்வளோ பொருளை நீங்கள் ஒரு நபருக்கிட்ட சொல்லி கொடுத்து வாங்கி வச்சா ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பி கெட்டிங் 2572 பிஸ்னஸ் போலையும் ஆட்டோமேட்டிக்கலி வந்து இது 6 மாதம் கண்டினியூஸாக அவர் வாங்க போகிறாங்க. ப்ளீஸ் 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 அது நீங்கள் யோசிக்கணும். இந்த பிஸ்னஸ் கீழே போகாது. ஓகே, நெக்ஸ்ட் 5000 பிசினஸ் வால்யூத்தோட ஆஃபர். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 3 மாசத்துக்கு அப்புறம் லக்கிட்ரோ கிடைக்கும். 10 கூப்பன் ஒரு மாசம் கிடைக்கும். அப்படின்னா 30 லக்கிட்ரோ கூப்பன் இவருக்கு கிடைக்க போறாங்க. 30 லக்கிட்ரோ கூப்பன் தே ஆர் கோயிங் டு கெட். ஆஃப்டர் 6 மந்த்ஸ் யூ வில் கெட் ஃப்ரீ ப்ராடக்ட். நமக்கு 5000 டிபியோட நியூட்ரி சார்ஜ் பொருளும் கிடைக்கும், 5000 டிபியோட ஆர்சியம் பொருளும் 6 மாசம் கண்டினியூ பண்ணும்போது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நியூட்ரி சார்ஜோட 3 மாசம் நீங்க கண்டினியூ பண்ணும்போது 5000 பிசினஸ் வால்யூம் பிசினஸ் வால்யூம் பண்ற ஆளுங்க 3 மாசம் கண்டினியூ பண்ண அவருக்கு வந்து ஒரு சூப்பரான வால்கோக்கு கம்பெனி கிஃப்டா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, 3 மாசத்துக்கு அப்புறம் கம்பெனி வந்து ஒரு ஆன்லைன் 1-day ட்ரைனிங் செஷன் கம்பெனி கொடுக்குறாங்க. டெஃபினெட்லி இது வந்து ஒரு தமிழ் லாங்குவேஜில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் தமிழ்நாடுக்காக தமிழ் லாங்குவேஜில் ஒரு ட்ரைனர் வேணும். ஏன்னா நமக்கு யாருக்குமே இங்கிலீஷ் ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, ஹிந்தி யாருக்குமே புரிய மாட்டேன். ஸோ அதனால வந்து நமக்கு தமிழில் வந்து ஒரு லோக்கல் லீடரை வச்சு நமக்கு ஒரு ப்ரோக்ராம் வேணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய லீடரோட ஒரு ப்ரோக்ராம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி ரிக்வஸ்ட் ஹேஸ் கோன். ஸோ அது 100% அந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு இப்போ கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. But definitely I will fight for that. அதுக்காக நான் 100% ஃபைட் பண்ணி எப்படியாவது வாங்கி தரும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் சார். அப்புறம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கூட உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வால் க்ளோக்கும் 3 மாதம், இது ஜஸ்ட் ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாசம் மட்டும் நீங்கள் வாங்கிட்டா போதும். தெர் இஸ் அதுக்கு விஷயம் இல்லை. அதுப்போ ஈவன் வந்து 5000 பிசினஸ் வால்யூம் நம்ம பண்ணோம்னா நீங்கள் பாருங்கள், இதுதான் 5000 பிசினஸுக்காக பிளான். முன்னாடி நான் சொன்னது ஒரு வீட்டில் இருக்கிற 2 நபர் வந்து நியூட்ரி சார்ஜ் வாங்கணும்னு தான் சொன்னது. பட் ரைட் நோ இப்போ வந்து 4 பேர் வேணும். ஒரு வீட்டில் இருக்கிற 4 பேர் என்ன பண்ணணும், இந்த நியூட்ரி சார்ஜ் பொருளை சாப்பிட வைக்கணும். 2 பேர் 2 ஆணுங்களை நியூட்ரி சார்ஜ் மண்ணி யூஸ் பண்ணணும், 2 பொண்ணுங்க வந்து நியூட்ரி சார்ஜ் உமன் யூஸ் பண்ணணும். இந்த 4 பேர் நியூட்ரி சார்ஜ் S5 ஒரு பாக்ஸ் வாங்கணும். நியூட்ரி சார்ஜோட டாய் பேக் உமனுக்கு ஒரு 30 நாளுக்கு உமனும் யூஸ் பண்ணணும், 30 நாளுக்கு நியூட்ரி சார்ஜோட மென்னும் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, கிட்ஸ் வந்து நமக்கு வீட்டில் 4 கிட்ஸ் இருந்தாலும் அது வந்து 4 பாட்டில் நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ் வாங்கி வைக்க முடியாது. ஸோ அதனால ஒரு பாட்டில் கிட்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கிட்டா போதும். இந்த 4 பேரும் வந்து இந்த வெஜ் ஒமேகாவும் சாப்பிடணும். இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் 4 பேர் சாப்பிட்டு வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை கூட நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ் நீங்கள் சாப்பிட வச்சா ஆட்டோமேட்டிக்கலி ரவுண்ட் ஃபிகர் 5000 பிஸ்னஸ் வால்யூம் இஸ் ஓவர். வீட்டில் இருக்கிற 4 பேரை மட்டும் சாப்பிட வச்சா போதும். 4 பேருக்கு வந்து நியூட்ரி சார்ஜ் அப்படின்னா 2 உமனு 2 மென்னு வீட்டில் இருக்கிற அந்த 4 பேருக்கும் வந்து
ന്യൂട്രൽ ചാർജോടെ S5. ആൻഡ് കിഡ്സ് വീട്ടിലിരിക്കുന്ന ഒരു കുഴന്തയ്ക്ക് ഒരു ബോട്ടിൽ കിഡ്സ് നാല് പേർക്കും വന്ന് ഇന്ന് ന്യൂട്രി ചാർജ് വെജ് ഒമേഗയുടെ ഓരോ ബോക്സ് പ്ലസ് ഒരു മാസത്തേക്കും ഓരോ ബോക്സ് ഓരോ നമ്മുടെ ഡോയ് പാക്ക് ഒരു മാസം 30 ഡോയ് പാക്ക് ഫോർ ലേഡി 30 ഡോയ് പാക്ക് ഫോർ ദിസ് മെൻ ഇന്ന മാതിരി നിങ്ങൾ പർച്ചേസ് പണം വെച്ചാൽ ഓട്ടോമാറ്റിക്കലി വന്ന് 5000 ബിസിനസ് വോളിയോ ആയിടിച്ചു. സോ ഇത് വന്ന് നിങ്ങൾക്ക് ഇതേമാതിരി പ്രൊമോട്ട് പണം ഓട്ടോമാറ്റിക്കലി വരും. ഇനി ഇൻകേസ് വന്ന് ഉണ്ട് നിങ്ങൾക്ക് എന്നെ ചൊല്ലി നമുക്ക് വന്ന് ഇവളോ പൊരുള്ള ഒരേ ടൈമിൽ വാങ്ങതുക്ക് അവർക്ക് ഇല്ല നാല് പാക്ക് ബോക്സ് ഡോയ് പാക്ക് വാങ്ങ മുടിയാത് ഇല്ലാ വന്ന് ന്യൂട്രി ചാർജ് S5 രണ്ട് ബോക്സ് ആ വാങ്ങിയിട്ട് രണ്ട് ബോക്സ് അവർ വാങ്ങല അത് മാതിരി ഇന്താ വി ഹാവ് ലോട്ട് മെനി അതർ പ്രൊഡക്ട്സ്. അത് വീട്ടിൽ ഡയബറ്റീസ് ഇരിക്കുന്ന ആളിരുന്നാൽ അവർക്ക് ന്യൂട്രി ചാർജ് ഗ്ലൈസം കൊടുങ്ക 864+486 കിട്ടത്തട്ടെ 1200 rupees അങ്ങനെ നിന്ന് വന്നിടും. ഈവൻ അവൻ്റെ വീട്ടിൽ വന്ന് കൊഞ്ചം ഗുണ്ടുവാ ഇരിക്കുന്ന ആളിരുന്ന് അവർക്ക് വന്ന് S5 S&F നിങ്ങൾ റെക്കമെൻഡ് പണുങ്ക ഓട്ടോമാറ്റിക്കലി 1260 620 വന്നിടും. വീട്ടിലെ ഒല്ലിയായിരിക്കുള്ള ആളിരുന്ന് അവർക്ക് ഗെയിനർ സജസ്റ്റ് തന്നെങ്കിൽ ഓൾറെഡി 810 rupees 810 rupees അവർക്ക് ബിസിനസ് വോളിയം ഉയരിടും. ഈവൻ ഇതൊന്നും ഇല്ലാതെ ഇതെല്ലാം ഓക്കെ അവർക്ക് അന്ത മാതിരി വീട്ടിൽ യാരും ഇല്ല എന്നാ സ്പെഷ്യൽ പ്രൊഡക്റ്റ് ഏർപ്പെടുന്നെങ്കിൽ നമുക്ക് കേസർ പിസ്ത വന്ന് ഇറ്റ്സ് സൂപ്പറാണ്. നമുക്ക് വന്ന് നോർമലി പ്രോട്ടീൻ പൗഡർ സാപ്പിടുന്ന മാതിരി അന്ത അളവില്ല. ഇത് വന്ന് ഇറ്റ് ഈസ് ജസ്റ്റ് ലൈക്ക് നമുക്ക് ഒരു ന്യൂട്രീഷൻ പൊരുള് സാപ്പിടുന്ന മാതിരിയല്ല. നമുക്കൊന്ന് ഷേക്ക് കുടിക്കുന്ന മാതിരി നമുക്ക് വന്ന് കുടിക്കണമെന്നാ ഇന്ന കേസർ പിസ്ത നല്ല ടേസ്റ്റിയാണ് ഇത് ഒരു സിമ്പിളി നിങ്ങൾക്ക് പ്രൊമോട്ട് പണലാം. ന്യൂട്രി ചാർജ് ഇപ്പോൾ ഇരിക്കുന്ന കാലഘട്ടത്തിൽ എല്ലാവരും കമ്പ്യൂട്ടർക്ക് മുന്നാടി ഇതാ എല്ലാവരും മാക്സിമം മൊബൈൽ യൂസ് പണറാങ്ക. സോ കണ്ണുക്കാക നിങ്ങൾ ന്യൂട്രി ചാർജ് വ്യൂ യൂസ് പണ്ടെങ്കിൽ സൊന്നാൽ ന്യൂട്രി ചാർജ് വ്യൂ ഒരു ബോക്സ് നിങ്ങൾക്ക് കൊടുക്കലാം. ന്യൂട്രി ചാർജ് ബയോ ഏജ് നിങ്ങൾക്ക് വേണമെന്നാൽ നിങ്ങൾക്ക് പ്രൊമോട്ട് പണലാം. ഇൻ കേസ് വന്ന് എങ്കിലാവത് ഒരു 30 rupees 50 rupees ഒരു 50 rupees കമ്മി ഇരുന്നാൽ ഒരു ന്യൂട്രി ചാർജ് റിഫ്രഷർ നിങ്ങൾക്ക് സെലക്ട് പണ്ണാൽ കൂടെ 38 ബിസിനസ് വോളിയോ ഇടും. സോ ഇന്ന പൊരുളെ വെച്ച് നിങ്ങൾക്ക് അത് സമാളിക്കലാം. സോ 5000 ബിസിനസ് വോളിയമോ ഇല്ലാ വന്ന് 2500 ബിസിനസ് വോളിയമോ ഒരു പെരിയ വിഷയമേ ഇല്ലേ. ഒരേ ഒരു വീട്ടിൽ വന്ന് എല്ലാ ആളുകൾക്കും വന്ന് ന്യൂട്രി ചാർജ് കറക്റ്റാ നിങ്ങൾ പ്രൊമോട്ട് പണ്ണാൽ ഓട്ടോമാറ്റിക്കലി എവരിബഡി വിൽ പർച്ചേസ് ദിസ്. സോ ദിസ് ഈസ് ദ തിങ് അടുത്തത് ഇത് എല്ലാവരും കെയർഫുള്ളാ പറങ്ക. ഇറ്റ് ഈസ് വെരി 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 ഇമ്പോർട്ടൻറ്റ്. എല്ലാവരും കെയർഫുള്ളാ പറങ്ക. ഓക്കെ, ഏപ്രിൽ ടു സെപ്റ്റംബർ 6 months ന്യൂട്രി ചാർജ് മറ്റും പർച്ചേസ് പണ്ട ആളുകളോട് എപ്പടി അവർക്ക് ബിസിനസ് വോളിയം വരും, അവർക്ക് എപ്പടി ഫ്രീ ഗുഡ്സ് കിടക്കും, അത് തന്നെ പോറെങ്കിൽ എവരിബഡി ഷുഡ് ബി വെരി വെരി കോഷ്യസ്. എല്ലാവരും പറയുക ഇത് നിങ്ങൾ തന്നെ ഇതൊക്കെ ആൻസർ ചൊല്ലണം. ഞാൻ ആൻസർ ചൊല്ല മാട്ടെ, അതുക്കപ്പുറം തന്നെ ഞാൻ ആൻസർ ചൊല്ലുവേ. ഓക്കെ, ഏപ്രിൽ മാസത്തിൽ ഒരു നമ്പർ വന്ന് 1000 rupees പൊരുള് വാങ്ങിയിരിക്കും ന്യൂട്രി ചാർജ് മറ്റും. RCM പൊരുള് 0, RCM ഒന്നുമേ വാങ്ങല, ജസ്റ്റ് ന്യൂട്രി ചാർജ് മറ്റും തന്നെ. ഏപ്രിൽ മാസത്തിൽ ന്യൂട്രി ചാർജ് 1000, മെയ്യില് 4000, ജൂണിൽ 2500, ജൂലൈയിൽ 2500, ഓഗസ്റ്റിൽ 2500, സെപ്റ്റംബറിൽ 2500. അവർക്ക് 7th മാസം എവിടെ കിടക്കും, എത്ര രൂപയുടെ പൊരുൾ ഫ്രീ കിടക്കും? ടെൽ മീ. നോ. യെസ് യെസ്. അപ്പൊ ഇതിൽ മറ്റും നിറയെ കൺഫ്യൂഷൻ ഇരിക്കും. യെസ് ഇതിൽ കൺഫ്യൂഷൻ. യെസ് പിച്ചകുമാർ സാർ കറക്റ്റ് സാർ. 1000 rupees തന്നെ സാർ കിടക്കും. എപ്പിടി സാർ 2500 5000 എല്ലാം കിടക്കും? 6 months കണ്ടിന്യൂസ് ആയി പർച്ചേസ് പണ്ണുമ്പോൾ മറ്റും താ ന്യൂട്രി ചാർജോട് ഓഫർ കറക്റ്റ് തന്നെ. അതിൽ കൺഫ്യൂഷൻ എടുക്കുക ഏതാവത്. 6 months കണ്ടിന്യൂസ് പർച്ചേസ് പണ്ണണം. 6 months കണ്ടിന്യൂസ് പർച്ചേസ് ചൊല്ലുമ്പോൾ ഇവർക്ക് ഇതാ ഈ 1000 ബിസിനസ് പോലെന്ന് ഏറ്റവും കമ്മിയാണ് പ്രൈസ്. അവർ വന്ന് ഏപ്രിൽ മാസത്തിലെ 1000 പണിയെടുക്കാറ്, ഒരു മാസം 1000 പണി, അതുക്കപ്പുറം എവ്വളോ നീങ്ക ഇൻക്രീസ് പണ്ണാലും ഇന്ന് 1000 സ്ലാബിൽ തന്നെ നീങ്ക വരും, അതുക്ക് മേലെ വരാതെ. ഇപ്പൊ രാജു സാർ സൊന്നേ 5000 സൊന്നത്, 5000 സൊന്നതൊക്കെ കാരണം രാജു സാർ 2500 നനച്ച. സോ 2500 ന്യൂട്രീഷൻ പൊരുളും 2500 RCM പൊരുളും കഴിക്കുന്നു നനച്ചതിനാലതാ 5000 രാജു സാർ സൊന്നത്, എനിക്ക് തരും. ബട്ട് ഇന്ന് സ്ലാഗ് നിങ്ങൾ പാരുങ്ക, ഇതിൽ വന്ന് ഏപ്രിൽ മാസത്തിലെ 1000 BV മറ്റന്താ അവർ വാങ്ങിയിരിക്കാങ്ക സാർ. അതാ നെക്സ്റ്റ് വെയിറ്റ് ഒക്ടോബർ പറഞ്ഞ എവിടെ സൊല്ലുവാങ്ക വെയിറ്റ് സാർ. സോ ഇന്ന സ്ലാബിൽ വന്ന് എല്ലാരും പുരിഞ്ഞിക്ക, ഇത് വന്ന് 6 months ഏറ്റവും കമ്മി വോളിയം ഏത് നിങ്ങൾ പണിയെടുക്കോ അന്ത സ്ലാബ് സ്ലാബോടെ എമൗണ്ട് തന്നെ ഉങ്ങൾക്ക് കിടക്കും. സോ ഏപ്രിൽ ടു സെപ്റ്റംബർ മാസത്തിലെ വന്ന് 1000 rupees ഫ്രീ ഗുഡ്സ് മറ്റും തന്നെ അവർക്ക് കിടക്കും. ഇനി നിങ്ങൾ പാരുങ്ക ഇതേ നമ്പർ വന്ന് ജൂൺ മാസത്തിലിരുന്ന് ഇതേ നമ്പർ ഇതേ സ്ലേം ഇതേ ആള് തന്നെ ഇപ്പം ഇത് വാങ്ങിച്ച ആള് ജൂൺ മാസത്തിലിരുന്ന് 2500 കണ്ടിന്യൂസാ പണിയെടുക്കാങ്ക. സോ മെയ്യില് 4000 പണിയെടുക്കാങ്ക, ജൂൺ ജൂലൈ ഓഗസ്റ്റ് സെപ്റ്റംബർ ഒക്ടോബർ നവംബർ ഇന്ന 6 months ഇവർ 2500 പണ്ണാ ഇവർക്ക് എന്താ എവിടെ കിടക്കും? യെസ് കറക്റ്റ് 100%. യെസ് ജയിച്ചിട്ടാ, ഞാൻ ജയിച്ചിട്ടാ. താങ്ക് യു സോ മച്ച്. അതാ സാർ 2500 അല്ല ഉഷാ മാം, അവർക്ക് വന്ന് 5000 പൊരുള് കിടക്കും.
எப்படி கிடைக்கும்? ஏன்னா 2500 மேல ஆர்சியம் பொருள் வாங்கிட்டு, அது நியூட்ரிஷன் நியூட்ரிசார்ஜ் ஆனாலும் குட் அவுட் ஆனாலும் ஏது பொருள் ஆனாலும் வந்து அவருக்கு ஆர்சியமோட 2500 கிடைக்கும், நியூட்ரிசார்ஜோட 2500 கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி எப்படி இது வந்து 2500 ஆர்சியம் பொருளும் கிடைக்கும், 2500 நியூட்ரிசார்ஜ் பொருளும் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டு கேஸிலும் வந்து இவர் இந்த 6 மாசம் நீங்க பார்த்தாலும் டோட்டல் அவர் வந்து எவ்வளவு பண்ணிருக்காங்க, 15,000 ரூபாய்க்கு நியூட்ரிசார்ஜ் வாங்கியிருக்காங்க. ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணா இந்த 6 மாசத்துல டோட்டல் வேல்யூ இஸ் 15,000. ஆனா அவருக்கு ஃப்ரீ குட்ஸ் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1,000 ரூபாய் மட்டும் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதே நம்பர் வந்து ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் இருக்கிற 6 மாசம் அதே 15,000 தான் அவர் பர்சேஸ் பண்ணிருக்காங்க. பாருங்க, 2,000, 2,500, 5,000, 5,000, 5,000, 15,000 ரூபாய். இந்த 15,000க்கு அவருக்கு டோட்டல் 5,000 பொருள் அவருக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நான் சொன்னது, கரெக்டா வந்து இந்த நியூட்ரிசார்ஜோடையும் ஆர்சியமோட ஆஃபரும் நீங்க பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். ஆனா இது கரெக்டா பண்ணாது இருந்தா 100% பெரிய லாஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி நீங்க நம்ம ஆர்சியமோட நியூட்ரிசார்ஜோட ஆஃபர் நீங்க பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள் இதோட ஆன்சர் சொல்லுங்க, இது நம்ம கால்குலேட் பண்ண வேண்டி வரும். அப்படின்னாலும் ஒரு நபர் வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 6 மாசம், இந்த மாசத்துல இருந்து வரப்போற 6 மாசம் பண்ற ஒரு பிசினஸ் வால்யூம் தான் இது. இந்த ஆளுக்கு வந்து எவ்வளோ பொருள் கிடைக்கும், எவ்வளோ ஆர்சியம் பொருள் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் கோலம் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லுங்க. மே மாசத்துக்கு, மே மாசத்தோட அமௌண்ட் கிடைக்குமா, ஜூன் மாசத்தோட கிடைக்குமா, ஜூலை மாசத்துக்கு கிடைக்குமா, ஆகஸ்ட் கிடைக்குமா, செப்டம்பர் கிடைக்குமா, அக்டோபர் கிடைக்குமா? இல்லை அமௌண்ட் சொல்ல வேண்டாம், ஏது மாசம் சொன்னா போதும், கால்குலேட் பண்ண வேண்டாம். ஏது மாசத்து அமௌண்ட் கிடைக்கும்? ஏற்றும் கம்மி ப்ரைஸ் வந்தது ஜூலை இல்லை சார், அக்டோபர் மாசம் தான் 5,100. இதுதான் லாஸ்ட் ஏற்றும் கம்மி ப்ரைஸ் வருது அக்டோபர் மாசம். 2,690 பிளஸ் 2,500, 5,190 இஸ் த அமௌண்ட். பேலன்ஸ் எல்லா மாசம், ஐயோ ஒரே செகண்ட், அப்படியோ போய் போச்சு. பிளீஸ் பிளீஸ் பி பேஷண்ட். ஓகே ரைட். ஸோ 5,190 பொருள் அவருக்கு கிடைக்கும். ஓகே, எப்படி எப்படி கிடைக்கும்? நமது கால்குலேட் பண்ணுறது எப்படி? மே மாதம் 2,800 பிளஸ் 2,500 எத்தனை, 4,000 அல்ல 5,000, 5,300 ருபீஸோட பர்ச்சேஸ் இருக்கு. இதே மாதிரி ஆர்சியம் பொருளும் நியூட்ரிசார்ஜ் பொருளும் ஒவ்வொரு மாதம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம டோட்டல் கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளோ வருது அதுதான். அதுலேயே ஏற்றும் கம்மி ப்ரைஸ், ஏற்றும் கம்மி பிஸ்னஸ் வால்யூம் வந்தால் ஏது மாதம் இருக்கோ அந்த மாதத்துக்கு ஈக்குவலான பொருள் தான் நமக்கு அவர் கிடைக்கும். ஸோ ஆர்சியம் பொருள் வந்து 5,190 பொருள் அவருக்கு கிடைக்கும். நியூட்ரிசார்ஜ் எது கிடைக்கும்? ஏன்னா இவர் வந்து எல்லா மாதம் 2,500 ஸ்லாபில் தான் இருக்காங்க, அதுக்கு மேலே அவர் போகவே இல்லை, அதுக்கு கீழேயும் போகவே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கு எவ்வளோ கிடைக்குது? 7,690 ருபீஸோட டோட்டல் பொருள், 5,190 நியூட் ஆர்சியம் பொருளும் கிடைக்கும், 2,500 நியூட்ரிசார்ஜ் பொருள் அவருக்கு கிடைக்கும். ஸோ டோட்டல் 7,690 ருபீஸோட டோட்டல் பொருள் ஃப்ரீ குட்ஸ் அவருக்கு 7th month கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்க பாருங்க, எல்லா மாசம் என்ன பண்ணிருக்காங்க, 10,000 பிசினஸ் போலயே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாசம் ஆர்சியம் பொருள் 5,000, நியூட்ரிசார்ஜ் 5,000. செகண்ட் மாசம் ஆர்சியம் பொருள் 5,400, நியூட்ரிசார்ஜ் 4,600. இந்த மாதிரி எல்லா மாசமும் கரெக்ட் 10,000 வச்சுட்டு அவர் கண்டினியூ பண்ணிருக்காங்க. இவருக்கு ஆர்சியம் பொருள் எவ்வளவு கிடைக்கும்? ஆர்சியம் பிரைஸ் எவ்வளவு? ஆர்சியம் மட்டும் மட்டும், நியூட்ரிசார்ஜ் இல்லை, ஆர்சியம் மட்டும் எவ்வளோ கிடைக்கும்? எல்லா மாதம் 10,000 மெயின்டைன் பண்ணியிருக்காரு அவர். எஸ் கரெக்ட், 10,000 பிச்சைக்குமார் சார் கரெக்ட் சார், 10,000 ருபீஸோட ஆர்சியும் கிடைக்கும். நியூட்ரிசார்ஜ் ஏது ஸ்லாபில் அவர் வரும்? நியூட்ரிசார்ஜோட ஸ்லாப் எந்த ஸ்லாபில் வரும்? எஸ் கரெக்ட் சார், நியூட்ரிசார்ஜ் 2,500 ஸ்லாபில் வரும். ஏன்னா எல்லா மாதம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, 5,000 பிஸ்னஸ் போலேயும் அவர் பண்ணல, பட் கிட்டத்தட்ட 5,000 பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு டோட்டலாக அவரோட பெனிஃபிட் வந்து 12,500 ஃப்ரீ குட்ஸ் அவருக்கு கிடைக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ மேலே இருக்கிற நபர் வந்து வெறும் 2,500 பிஸ்னஸ் போல இருந்த நியூட்ரிசார்ஜுக்கு பண்ணியிருக்காரு, அவருக்கும் 2,500 கிடச்சிருக்கு. கீழே இருக்கிற நபர் வந்து எல்லா மாதமும் கிட்டத்தட்ட 5,000 அடுத்து பண்ணியிருக்காங்க, பட் அவருக்கும் கிடைச்சது 2,500 தான். ஏன்னா 2,500-5,000 இடையில எவ்வளோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற ஸ்லாப், அப்படின்னா 2,500 ஸ்லாப் இருக்கிற பொருள் மட்டும்தான் கிடைக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதே நபர் இப்போ வந்து எல்லா மாதமும் 10,000 ரவுண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா மாதமும் கரெக்டாக 10,000. இவர்
இதே மேலே இருக்கிற இந்த ஆர்சியம் பொருள் வந்து கீழே, இது இது மேலே இருக்கிற ஸ்லாபு கீழேயும் கீழே இருக்கிற ஸ்லாபு மேலேயும் இருந்தா, ஏன்னா ஈ அமௌண்ட்டுக்கு வந்து நியூட்ரி சார்ஜும் மேலே இருக்கிற அமௌண்ட் கீழே இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஆர்சியம் பொருள் அவர் வாங்கியிருந்தா, இந்த 10,250 எங்க சாரி 12,500 எங்கிறது ஆட்டோமேட்டிக்கலி 15,000 ஆகி மாறிடும். அப்படின்னா 15,000 ரூபாயோட பெனிஃபிட் அவருக்கு கிடைக்கும். ஏன்னா சின்ன அமௌண்ட்டுக்கு வந்து அவருக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த நியூட்ரி சார்ஜோட அமௌண்ட் அவருக்கு 2,500 ஸ்லாபுக்கு போயிடுச்சு. ஸோ எப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஸ்லாபு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக் ஸ்லாபு கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் நமக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். இனி இது சொல்லுங்க, அடுத்த எக்ஸாம்பிள் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸாம்பிள் தான். 3,000 பிஸ்னஸ் போலியும் ஆர்சியம் பண்ணுறாங்க, 2,000 பிஸ்னஸ் போலியத்தோட நியூட்ரி சார்ஜ். அகைன் எல்லா மாசம் இதே மாதிரி பண்றாங்க, அவருக்கு ஆர்சியம் பொருள் எவ்வளவு கிடைக்கும், நியூட்ரி சார்ஜ் எவ்வளவு கிடைக்கும்? 3,000, 2,000, 3,000, 2,500, 2,500, 3,000, எல்லா மாசம் 5,000 அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. எஸ் கரெக்ட் சார், 100% கரெக்ட். 5,000 ஆர்சியம் பொருளும் கிடைக்கும், நியூட்ரி சார்ஜ் 1,000 பிவி கிடைக்கும். ஏன்னா 2,500 பிசினஸ் போல நியூட்ரி சார்ஜில் அவர் மெயின்டைன் பண்ணல. டோட்டல் அவருக்கு எவ்வளவு பெனிஃபிட், 5,000 + 6,000 டோட்டல் ஐ மீன் 5,000 + 1,000 = 6,000 ருபீஸோட பெனிஃபிட் அவருக்கு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இப்போ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரெடி தானே எல்லாரும், கன்ஃபியூஷன் ஒன்றும் இல்லைல்லாம், கிளியர் அல்ல? ஓகே, நெக்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்லாப் கூடி. இந்த ஸ்லாப் பாருங்க, எல்லா மாதம் 1,000 ருபீஸோட ஆர்சியம் பொருள் வாங்குறாங்க, எல்லா மாதம் 2,500 நியூட்ரி சார்ஜ் பொருள் வாங்குறாங்க. இந்த இந்த ஆளுக்கு வந்து ஆர்சியம் பொருள் எவ்வளோ கிடைக்கும்? இதுவரைக்கும் ஆன்சர் கொடுக்காத யாராவது கொடுங்க. எப்பவும் வந்து நிறைய ஆளுங்க புரிஞ்ச ஆளுங்க மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இதுவரைக்கும் ஆன்சர் கொடுக்காத யாராவது ஆன்சர் கொடுங்க சார். கேட்கறது ஆர்சியம் பொருள் மட்டும் 3,500 கரெக்ட் சார், 100% கரெக்ட், சூப்பர், ஓகே. எனி எஸ் கரெக்ட் கரெக்ட், எஸ் வெல் டன் வெல் டன், சூப்பர் 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 தமிழ்நாடு. அண்ட் எஸ் நியூட்ரி சார்ஜோட 2,500, வெரி குட் வெரி குட் கந்தசாமி சார், சூப்பர், அடிபொலி அடிபொலி. டோட்டல் பெனிஃபிட் 6,000 சார். இது ரெண்டு நீங்கள் பாருங்கள், இந்த ரெண்டு பேரும் பர்ச்சேஸ் பண்ணதை பாருங்கள். மேலே இருக்கிற நம்பர் வந்து எல்லா மாதம் 5,000 ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், 5,000 ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணப்போ அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 6,000 ருபீஸோட பெனிஃபிட் மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஆனால் கீழே இருக்கிற நம்பர் வந்து எல்லா மாதம் 3,500 மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அவருக்கும் அவளுக்கு எவ்வளோ இது ஃப்ரீ பொருள் கிடச்சிருக்கு, 6,000 டிபி பொருள் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த திங், திஸ் இஸ் வெரி சிம்பிள் திங். வேணும்னா 5,000 பிசினஸ் மூலம் நீங்கள் எல்லா மாதம் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க போகிற ஃப்ரீ குட்ஸ் 6,000 டிபியோட தாவலாம். ஆனால் வெறும் 3,500 பிசினஸ் மூலம் நீங்கள் பண்ணால் கூட வேணும்னா 6,000 ரூபாயோட பொருள் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா சார்? ஸோ நீங்கள் வந்து ஆஃபர் கரெக்டாக புரிஞ்சு பண்ணுங்கள், எப்படி பண்ணுங்கிறது நீங்கள் இன்னும் பிளான் பண்ணுங்கள். வெறுப்போட எல்லா டெய்லியும் வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணி கரெக்டாக நீங்கள் பண்ணால் எல்லா ஆளுங்களுக்கும் வந்து பெரிய லெவலில் பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நம்மளால் டெக்னிக்கல் அச்சீவர்ஸுக்கு லீடர்ஸுக்காவது புரிஞ்சிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றி 100% இனியும் கொஞ்சம் கூட டீட்டெயில்ஸ் பண்ணோன்னா உங்களோட டீட்டெயில் லீடர்ஸ் கிட்ட கேருங்க, தே வில் ஹெல்ப் யூ ஆன் தட். ஓகே, நெக்ஸ்ட் 10,000. அடுத்து வந்து ப்ரீமியம் கிளப் மெம்பர்ஸ். ஸோ 5,000 பிசினஸ் போலி வரைக்கும் இருக்கிறது முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம சொல்ல போகிறது ப்ரீமியம் கிளப் மெம்பர்ஸ் மந்த்லி 10,000 பிசினஸ் போலியத்தோட நியூட்ரி சார்ஜ் வாங்குற ஆளுங்களுக்கு. இவரோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சொன்னால் 50% பிசினஸ் போலியம் பர் மந்த் மெயின்டைன் பண்ணலாம், எல்லா மாதம் மினிமம் 50% மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா 10,000 பிசினஸ் போலியம் பண்ண போகிற நபர் வந்து மினிமம் 5,000 பிசினஸ் போலியம் எல்லா மாதமும் பண்ணணும். ஏப்ரல் மாதம் 5,000, மே மாதம் 5,000, ஜூன் மாதம் 5,000, ஜூலை மாதம் 5,000, அந்த மாதிரி 5,000 பிசினஸ் போலியம் ஆகுது அவரோட பர்ச்சேஸ் இருக்கணும். பட் டோட்டல் 6 கம்ப்ளீட் ஆகும்போது, 6 கம்ப்ளீட் ஆகும்போது 10,000 × 6 எவ்வளோ சார், 60,000 ருபீஸ், 60,000 பிசினஸ் போலியம் 6 கம்ப்ளீட் ஆகும்போது அவருக்கு உண்டாய மட்டும் போதும். நியூட்ரி அவருக்கு வந்து அந்த மாதிரி பண்ணும்போது அவருக்கு என்ன கிடைக்கும், நியூட்ரி சார்ஜ் வந்து டபுள் தமால் ஆஃபர் இல்லை இந்த வாட்டி, நியூட்ரி சார்ஜ் இஸ் நாட் கிவிங் ஃப்ரீ குட்ஸ். 10,000 ரூபாய்க்கு அவருக்கு நியூட்ரி சார்ஜ் பொருள் கிடைக்காது, அவருக்கு வந்து ஒரு டூர் பேக்கேஜ், ஒரு நபருக்கு வந்து ஒரு டூர் பேக்கேஜ் கொடுக்குது. டூர் பேக்கேஜ் சொன்னால் நமக்கு மூணார், நம்ம ஜிம் கார்பெட், இவட ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வ் சென்டர் தான், அங்கே அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கோவா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில்வாசா கன்வேல் ரிசோர்ட் அங்கே போய் தங்குறதுக்கும் கம்பெனி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒரு நபருக்கு. இந்த 10,000 பிசினஸ் போலியம் எல்லா மாதமும் பண்ணுறாங்க. எஸ் நேஷனல் பார்க் தான் சார், நான் அது நைனிதால், நான் அதை இடம் எதுவும் நான் யோசிச்சது
நைனிதாலில் இருக்கிற ஜிம் கார்பெட் நேஷனல் நம்ம டைகர் ரிசர்வ் சென்டர்லேக்கு ஒரு ட்ரிப் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி தான் கம்பெனி கொடுக்குறது. தெர் இஸ் நோ ஃப்ரீ குட்ஸ். இஃப் கம்பெனி இஸ் கேன்சலிங் த டூர் தே வில் கிவ் லெனோவோ எம்7 டேப். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ கொரோனா காலகட்டத்திலே மேபி அந்த டைம்ல 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த கொரோனா முடியலன்னா கம்பெனிக்கு வந்து டூர் பேக்கேஜ் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இருந்தால் கம்பெனி என்ன கொடுக்குவீங்க, ஒரு லெனோவோட M7 டேப் கொடுக்கும். இது நீங்கள் எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது திஸ் இஸ் நாட் ஏ சாய்ஸ். நீங்க வந்து சார் எனக்கு டூர் போக வேண்டாம் சார், நீங்க எனக்கு டேபு கொடுங்கன்னு சொன்னா கம்பெனி வில் நாட் கிவ் யூ டேப். கம்பெனி உங்களுக்கு டேபு கொடுக்காது. நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து 100% கம்பெனி சைட்ல இருந்து இந்த டூர் கம்பெனி கொடுக்கலன்னா, இந்த பேக்கேஜ் கொடுக்கலன்னா மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கு. கம்பெனி டூர் கொடுத்தா நீங்க டூருக்கு தான் போகணும். நீங்க டூர் வேணாம் சொன்னா இந்த ஆஃபர் போச்சு, அவ்வளவுதான். பட் கம்பெனி இஸ் கேன்சலிங், டெஃபினெட்லி யூ வில் பி கெட்டிங் திஸ் லெனோவோட டேப் உங்களுக்கு கிடைக்கும். எலிஜிபிலிட்டி மெயின் 50%. இப்போ 25,000 பிசினஸ் வால்யூம் எல்லா மாதம் பண்ணுறவங்களுக்கும் முன்னாடி சொன்ன சேம் கிரைட்டீரியா தான். 50% பிசினஸ் வால்யூம் நீங்கள் என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா 12,500 பிசினஸ் வால்யூம் எல்லா மாதமும் பண்ணிட்டு டோட்டல் 6வது மாதம் முடிந்த டைமில் என்ன பண்ணணும், 1.5 லட்சம் 1.5 லாக்ஸ் பிசினஸ் வால்யூம் இருந்தாலும் போதும். 12,500 ஏப்ரலில், 12,500 மேல, 12,500 ஜூனில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி போகலாம். அந்த மாதிரி போயிட்டு டோட்டல் 12,500 மெயின்டைன் பண்ணிட்டு லாஸ்ட் செப்டம்பர் மாதம் இது முடியுற டைமில் வந்து என்ன பண்ணணும், டோட்டல் பிசினஸ் வால்யூம் ஷுட் பி 1.5 லாக்ஸ். என்ன லாஸ்ட் மந்த் பேலன்ஸ் இருக்கிற டோட்டல் எவ்வளோ இருந்தாலும் செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் டோட்டல் நீ இது பண்ண க்ளோஸ் பண்ண நீங்கள் போதும். அதுக்கும் கம்பெனி கொடுக்குற டூர் பேக்கேஜ் தான். முன்னாடி சொன்ன சேம் இடத்துக்கு வந்து ரெண்டு நபருக்கு, கப்பல் என்ட்ரி ரெண்டு பேருக்கு போகலாம். முன்னாடி சொன்னது ஒரு நபருக்கு மட்டும்தான் முடியும், ஆனால் இது வந்து ரெண்டு பேருக்கு இந்த டூருக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்கேஸ் கம்பெனி கேன்சல் பண்ணால் அவருக்கு கம்பெனி வந்து ஒரு M10, முன்னாடி சொன்னது லெனோவோட M7 டேப், இப்போ வந்து கம்பெனி M10 கொஞ்சம் கூடி காசு கூடிய டேப் கொடுக்கும். அதே மாதிரி கம்பெனி இஸ் கிவிங் ஏ ஃப்ரீ ட்ராலி பேக் ஆல்சோ. ஒரு ட்ராலி பேக் கூட கம்பெனி ஃப்ரீயாக கொடுக்குது இந்த ஆஃபரில். நெக்ஸ்ட் ஆஃபர் இஸ் ஃபார் 50,000. 50,000 பிசினஸ் வால்யூம் பண்ணுற ஆளுங்களுக்கு, 6 மாதம் கண்டினியூஸ் பண்ணுற ஆளுங்களுக்கு இதே மாதிரி தான். எலிஜிபிலிட்டி மெயின்டைன் 50%, 50% நம்ம மெயின்டைன் பண்ணோம். அதுதான் எலிஜிபிலிட்டி. 25,000 மெயின்டைன் பண்ணோம். 6 மாதம் முடியும் போது செப்டம்பர் மாதத்தில் வந்து டோட்டல் வால்யூம் நியூட்ரல் சார்ஜோடது 3 லாக்ஸ் இருந்தால் போதும். ஓகே, அவருக்கும் டூர் பேக்கேஜ் தான் கம்பெனி கொடுக்கறது. ரெண்டு பேருக்கு ஒரு கப்பல் என்று இந்த டூருக்கு போகலாம். ஆனால் அதுக்கு கூட டூர் பேக்கேஜுக்கு கூட வித் லெனோவோ M7 டேபு கூட கம்பெனி ஃப்ரீயாக கொடுக்குது. ஸோ இதுதான் கம்பெனி இப்போ கொடுத்துருக்கிற ஆஃபர். இன்கேஸ் கம்பெனி டூர் கேன்சல் பண்ணால் அவருக்கு வந்து லெனோவோட Q333 லேப்டாப்பு அவருக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ முன்னாடி ரெண்டு டேபு தான் கம்பெனி கொடுக்குது, ஆனால் 50,000 பண்ணுறாங்களுக்கு லேப்டாப்பு ஆஃபர் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த 50,000 பிசினஸ் வாலியத்தோட ஆஃபர். அண்ட் வி ஹேவ் அனதர் ஆஃபர். 18 வயசுக்கும் 35 வயசுக்கும் இடையில பிராயம் இருக்கு பொண்ணுங்க இந்த நெக்ஸ்ட் ஜூன் மாசம் லாஸ்ட் வரைக்குள்ள ஜாயின் பண்ணா, ரெண்டு நியூட்ரி சார்ஜ் உமன் பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணா, அவருக்கு வந்து லக்கி ட்ரோ இருக்கு. ஆஃப்டர் 3 மந்த்ஸ் 11 ப்ரைஸஸ் லக்கி ட்ரோ இஸ் தர். 11 ப்ரைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோல்டு நெக்லஸ், 1.5 லட்சம் ரூபாய் விலை இருக்கிற கோல்டு நெக்லஸ் ப்ரைஸ் இருக்கு. 2வது ப்ரைஸ் 1 லாக் ருபீஸோட வெளியே இருக்கிற கோல்டு நெக்லஸ் ப்ரைஸ் இருக்கு. 3வது ப்ரைஸ் கோல்டு இயரிங்ஸ், 51,000 ருபீஸோட கோல்டு இயரிங்ஸ் 3வது ப்ரைஸ். 4வது ப்ரைஸ் 8 பேருக்கு 25,000 ருபீஸோட டைமண்ட் ரிங்கு. ஸோ இவ்வளோ ஆஃபர் நமக்கு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இப்போ நியூட்ரி சார்ஜ் உமன் நம்ம ரெண்டு பேக்கெட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஆஃபர் அவருக்கு கிடைக்கும். நார்மலி வந்து ஏற்கனவே பைக்குக்கும் காருக்கும் ஆர்சிஎம்ல இருக்கிற ஆஃபர் இல்லை, அந்த ஆஃபரும் அந்த 20 பைக்கு ஒரு கார் அந்த ஆஃபரிலும் ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கு என்ட்ரி லாபிக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆஃபருக்கும் 18 வயசுக்கும் 38 வயசுக்கும் இடையில பிராயம் இருக்கிற 35 வயசுக்கு இடையில இருக்கிற லேடியாக இருந்தால் இந்த ஆஃபர் கூட இருக்கு. ஸோ யூ கேன் மேக்ஸிமம் ஆளுங்கள இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு இந்த ஆக்சுவலி வந்து இந்த நியூட்ரி சார்ஜ் உமன் இஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஆல்ரெடி 2020 மேக்ஸிமம் ஆளுங்க இந்தியாவில் யூஸ் பண்ண நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டால் நம்ம நியூட்ரி சார்ஜ் உமன் தான். ஞான் ஆர்சிஎம்னு சொல்லலை, ஆல் இந்தியாவில் எல்லா நியூட்ரிஷனும் சேர்த்து நம்ம கமக்கு பார்க்கும்போது ஏற்றும் அதிகம் பொண்ணுங்க யூஸ் பண்ணது நம்ம நியூட்ரி சார்ஜ் உமனோட சேல் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் இருக்கிறதுனால தான் இந்த இவ்வளோ அளவுக்கு நியூட்ரி சார்ஜ் விமனோட சீல் இருக்கு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், அட்லீஸ்ட் இந்த லெக்கிட்ரோக்காக மட்டும் நீங்கள் வந்து 18-35 இடையில பொண்ணுங்கள் இந்த பிஸ்னஸ் கொண்டு வாங்க, அவர்கிட்ட இந்த நியூட்ரி சார்ஜ் உமன் சாப்பிட வைங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கலி வித்தின் 1 மந்த்க்குள்ள நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவருக்கு அவரோட பாடியில் அவருக்கு தெரியும். ஈவன் இந்த மென்சஸ் பீரியட்ல இந்த பீரியட்ஸ் டைம்ல எல்லாம் வந்து பெரிய லெவலுக்கு பெனிஃபிட் இந்த நியூட்ரி சார்ஜ் உமனுக்கு சாப்பிட்டா அவருக்கு கிடைக்குது. ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அவருக்கு டயர்ட்னஸ் இருக்கு,
இருக்காது பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிற ஒரு பொருள் தான் இது ஸோ ஜஸ்ட் இது இந்த நெக்லேஸுக்காக மட்டும் நீங்க அவர் என்ன பண்ணணும் இந்த பிசினஸ்க்குள்ள கொண்டு வாங்க ஆட்டோமேட்டிக்லி ஒரு மாசம் கழிச்சு அவருக்கு இதோட ரிசல்ட் கிடைச்சா டெஃபினெட்லி தே வில் பி கண்டினியூ ஃபார் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆறு மாசம் டெஃபினெட்லி அவர் என்ன பண்ண போறாங்க இது வந்து கண்டினியூஸா பர்ச்சேஸ் பண்ண போறாங்க ஸோ 500 பிசினஸ் போலயும் உங்களுக்கு வந்து கண்டினியூஸா கிடைக்கும் ஸோ இந்த ஆஃபர் கூட மேக்ஸிமம் நீங்க என்ன பண்ணணும் யூஸ் பண்ணுங்க இனி இந்த ஆஃபர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத விஷயம் 334 ஓகே ரைட் நம்ம எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம் டூ அவேர்னஸ் 1 hour ஃபார் 15 days எ மந்த் மாசத்துல 15 days ஒரு மாசத்துல 30 days இருக்கு இந்த 30 days நீங்க வேலை செய்ய வேண்டாம் 30 days 15 days வேலை செய்தா போதும் இந்த 15 days வந்து 24 hours நீங்க வேலை செய்ய வேண்டாம் ஜஸ்ட் 1 hour ஒரு மணிக்கூர் நீங்க என்ன பண்ணணும் ஜஸ்ட் அவேர்னஸ் கொடுங்க ஃபோன் பண்ணுங்க ஒரு உங்களோட ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்கிட்ட ஃபோன் பண்ணுங்க அவர்கிட்ட சொல்லுங்க இதே மாதிரி நமக்கு நியூட்ரி சார்ஜை பற்றி நமக்கு இந்த மாதிரி சாப்பிடும் போது நிறைய ஆளுங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு இது நீங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எல்லாரும் வந்து இது சாப்பிட்டு தான் ஆகணும் பிவிஎம்எஃப் பிரேக்ஃபாஸ்ட் எடுங்க பிவிஎம்எஃப் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தால் இந்த பெனிஃபிட் இருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லி கொடுங்க ஸ்பெண்ட் 15 hours ஒரு மாசத்துல வந்து 15 minutes நீங்க ஆர்சி பொருளை பற்றி அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுக்கு மேல ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம் ஒரு 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 1 hour நீங்க 4 people ஃபோன் பண்ண முடியும் 15 minutes ஒரே மணிக்கூர்ல ஏன்னா இப்ப வந்து வெளியே போய் நமக்கு மீட்டிங் நடக்கிறது எல்லாம் பயங்கர புத்திமுட்டா இருக்கும் எனக்கு தெரியும் ஏன்னா லாக்டவுன் கண்டிஷன் பட் யூ கேன் யூஸ் யுவர் மொபைல் போன் ஆஸ் ஏ மீட்டிங் ஹால் உங்களோட மீட்டிங் ஹால் மாதிரி உங்களோட மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்க மேக்ஸிமம் ஆளுங்கக்கிட்ட அவேர்னஸ் கொடுங்க ஜஸ்ட் ஃபோன் பண்ணி பேசுங்க நியூட்ரி சார்ஜை பற்றிட்டு இன்கேஸ் உங்களுக்கு நியூட்ரி சார்ஜை பற்றி பேச தெரியலனா நம்ம யூடியூப் சேனல்ஸ் சர்ச் பண்ணிட்டு அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் பேசுங்க நிறைய விஷயங்களுக்கு பேச வேண்டியது இருக்குது பட் இந்த திங் இஸ் தட் 4 hours இந்த பிளாட்ஃபார்மில் எகைன் வேறு ப்ரோக்ராம் இருக்குது ஸோ எல்லா ஸ்லைடும் காமிக்கணும்னா டீட்டெயிலாக எனக்கு போக முடியாது ஃபோக்கஸ் ஆன் நியூட்ரி சார்ஜ் உமன் நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ் நியூட்ரி சார்ஜ் மென்னு நியூட்ரி சார்ஜ் வெஜ் ஒமேகா S5 அண்ட் ரிஃப்ரெஷிங்கு இவ்வளவு பொருள் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண போதும் நியூட்ரி சார்ஜ் மென்னு நியூட்ரி சார்ஜ் உமன் ஆல் ஏற்கனவே நான் அந்த இது காமிச்சிருக்கேன் இது மட்டும் வச்சு நீங்க பேசிட்டா மதி வேற ஒன்றுமே நீங்க பேச வேண்டாம் நியூட்ரி சார்ஜ் S5 இஸ் த மஸ்ட் ப்ரொடக்ட் ஃபார் எவ்ரிபடி எல்லா ஆளுங்களுக்கும் இந்த கொரோனா காலகட்டத்தில் நியூட்ரி சார்ஜ் S5 மஸ்டா வேணும் தேவை இருக்கு எல்லா ஆளுங்களும் இது யூஸ் பண்ணி தான் ஆகணும் அது நீங்க சொல்லி கொடுக்கணும் நியூட்ரி சார்ஜ் S5 பிளஸ் நியூட்ரி சார்ஜ் மென் என்ன பெனிஃபிட் இருக்கு நியூட்ரி சார்ஜ் மென்ல நமக்கு என்ன இருக்கு ஜிங்க் இருக்கு ஜிங்கு பிளஸ் நம்ம இது கரிஞ்சீரகம் நமக்கு நியூட்ரி சார்ஜ் S5 இருக்கிற கரிஞ்சீரகம் சேர்ந்து சாப்பிடும் போது நம்ம பாடிக்கு நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்குக்குள்ள இந்த கொரோனா வைரஸ் என்டர் பண்றது ஆட்டோமேட்டிக்கலி தடையுது இது நான் சொல்லுதில்லை இதை பற்றி ஸ்டடிஸ் இருக்கு நம்ம கபில் கபூர் சாரோட யூடியூப் வீடியோ நீங்க பார்த்தா அதுல வந்து ஒரு சர்டிபிகேட் அந்த ஸ்டடியை பற்றி ஃபுல்லா மென்ஷன் பண்ணியிருக்கு அந்த யூடியூப் வீடியோவுக்கு போங்க அது பாருங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க அது சென்ட் பண்ணி கொடுங்க எல்லா ஆளுக்கும் அது சென்ட் பண்ணி கொடுங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் நம்ம கபில் கபூர் சாரோட தமிழ்நாடு ப்ரோக்ராம் யூடியூப்ல இருக்காங்க ஜஸ்ட் அது மட்டும் போதும் அதுல என்ன கரெக்டா இல்ல சொல்லியிருக்கு நியூட்ரிசார்ஜ் மென்ல இருக்கிற ஜிங்கு அதே மாதிரி நியூட்ரிசார்ஜ் S5 இருக்கிற கரிஞ்சீரகம் இது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும் நம்ம பாடியில வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்குக்குள்ள கொரோனா வைரஸ் என்டர் ஆகுது 100% இட் இஸ் பிளாக்கிங் அந்த மாதிரி ரிசல்ட் இருக்குங்கிறது ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டடிஸே சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க வந்து எப்படி ஆனாலும் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும் பிகாஸ் ஆட்டோமேட்டிக்கலி வி நீட் த பிஸ்னஸ் ஏன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ் ஜென்ரேட் ஆகணும்னா ஆளுங்களுக்கு இதை பற்றி புரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஒரு ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் நடக்கும் நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் வர போகிற காலகட்டத்தில் வந்து கிட்ஸுக்கு தான் இந்த கொரோனா எஃபெக்ட் ஆக போகிறது நிறைய ஸ்டடிஸ் இருக்கு ஜஸ்ட் சென்ட் தட் ஸ்டடி டு எவ்ரிபடி எல்லாருக்கிட்டையும் அதை சென்ட் பண்ணி கொடுங்க நியூட்ரி சார்ஜ் S5 காமா ரிசர்வ்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது இருக்கிற எஃபெக்ட் இதை பற்றி எல்லாம் சொல்லி கொடுங்க ஆட்டோமேட்டிக்கலி நிறைய ஆளுங்க வந்து இந்த பொருளை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் ஆல்சோ இன்க்ளூட் ரைஸ் பிரான் ஹெல்த் கார்டு ஆயில் ஆட்டா பஞ்சு துளசி ட்ராப்ஸ் கிலோய துளசி ரஸ் காடா பவுடர் ஹனி இதெல்லாம் நீங்க வந்து இதுக்கு கூட ப்ரமோட் பண்ணலாம் ஏன்னா இத்தனையும் அதிக இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனி கூட இந்த இந்தியாவிலே இல்லை நமக்கு மட்டும்தான் இருக்கு இவ்வளோ இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் அதுவும் நமக்கு இருக்கிற கிலோய துளசி நம்ம சித்தமருந்து துளசி இருக்கிற கிலோய துளசி ரஸ் இஸ் வெரி குட் இம்யூனிட்டி பூஸ்டர் நமக்கு இருக்கிற பெரிய லெவலில் நமக்கு பாடி இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு ஹெர்பல் நேச்சுரல் பொருள் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது நமக்கு இருக்கிற கடை பவுடர் வந்து நிறைய ஆளுங்க அப்படியே சாப்பிட்ற ஆளுங்க இருக்கு அப்படியே தண்ணியில் கலக்கி குடிக்கிற ஆளுங்க இருக்கு அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணக்கூடாது அதோட எஃபெக்ட் கிடைக்கணும்னா அது தண்ணியில வச்சு அப்படின்னா இரட்டி ஒரு 2 glasses வெள்ளத்தில் 1 spoon கடை பவுடர் இட்டு நம்ம அது பாயில் பண்ண வச்சு அது வந்து 50% வாட்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த வாட்டர் தான் நம்ம குடிக்கணும்
நம்ம தெரியாத வந்து நம்ம காடா பவுடர் பவுடரை தண்ணியில கலக்கி குடிச்சா நமக்கு எஃபெக்ட் இருக்காது. காடா பவுடர் ஹேஸ் டு மிக்ஸ் வித் வாட்டர், 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் மேக் தம் பாயில் 50%. வெள்ளம் ஃபுல்லாக வந்து வேப்பரைஸ் பண்ண போகிறதுக்கு அப்புறம் 1 கிளாஸ் வாட்டர், 2 கிளாஸ் வாட்டர் ஷுட் பி கம் டு 1 கிளாஸ் வாட்டர். அந்த மாதிரி அந்த அளவுக்கு வேப்பரைஸ் போனோம். வேப்பர் போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு கிளாஸ்ல நம்ம ஒழிச்சு அது குடிச்சு சாப்பிட்டா மட்டும்தான் அதோட எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் 100% குட் இம்யூனிட்டி பூஸ்டர். 12 மூலிகள் இருக்கு அதில், 12 டைப் ஆஃப் ஹெர்பல்ஸ் இட் இஸ் தேர் இன் கடா பவுடர். பயங்கரமாக வந்து நமக்கு பாடிக்கு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ப்ரமோட் பண்ணணும். Everyone make a target of each product mentioned above at least 2 weeks. உங்க கூட இருக்கிற இப்ப மேல சொன்ன ரைஸ் பிரான் ஆயில், ஆட்டா, பஞ்சு துளசி ட்ராப்ஸ், கிலோய் துளசி ரஸ், காடா பவுடர், ஹனி. ஹனியை பத்தி சொல்ல மறந்துட்டேன். வா, ஆல்ரெடி நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், ஹனி பிளஸ் கரிஞ்சீரகம் இஸ் ஈக்குவல் டு 100% இம்யூனிட்டி. ஹனி பிளஸ் கரிஞ்சீரகம் இஸ் ஈக்குவல் டு 100% இம்யூனிட்டி. நம்ம கையில் சாரி, ஹனி பிளஸ் இம்யூனிட்டி இல்ல, சாரி, ஆர்சிமோட ஹனி பிளஸ் நம்ம கரிஞ்சீரகம் 100% இம்யூனிட்டி. ஆர்சிஎமோட ஹனி பிளஸ் கரிஞ்சீரகம் 100% இம்யூனிட்டி. ஆர்சிஎமோட ஹனி பிளஸ் கரிஞ்சீரகம் 100% இம்யூனிட்டி. இதே சொல்லிட்டே இருங்க, 100% இம்யூனிட்டி யூ வில் கெட். நமக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு நபருக்கு வந்து நம்ம நியூட்ரிசார்ஜ் எஸ்பை சாப்பிட்டு ஒரு கிடைக்கிற இம்யூனிட்டியோட டபுள் மடங்கு இம்யூனிட்டி. அதுக்கு கூட ஒரு ஸ்பூனு ஹனி நீங்கள் மிக்ஸ் பண்ணா நம்ம அது அது மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டாம். நியூட்ரிசார்ஜோட எஸ்பை நீங்கள் சாப்பிடணும் ஒரே நாளில் அட்லீஸ்ட் வந்து 1 to 2 spoons of RCM honey. மல்டிஃப்ளோரர் ஜெர்மனியில இருந்து அப்ரூவல் பண்ணி வந்த நம்ம ஆர்சிஎமோட ஹனி, நீங்கள் ஒரிஜினல் ஹனி நீங்கள் யூஸ் பண்ணால் 100% ரிசல்ட் இருக்கும் சார். அது வந்து பயங்கரமாக உங்களோட இம்யூனிட்டி பூஸ்டப் ஆக போகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்து ஆளுங்களை இது சாப்பிட வைக்கணும். வென் யூ ப்ரொமோட் ப்ரொடக்ட்ஸ் இன்ஃபார்ம் அபவுட் ஆர்சிஎம் ஆஃபர்ஸ். இது இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லணும், இதுக்கு கூட ஆர்சிஎமோட ஆஃபரை பற்றி சொல்லணும். நீங்கள் நியூட்ரிசார்ஜ் உமன் நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது 2 பேக்கெட் நியூட்ரிசார்ஜ் உமன் நீங்கள் வாங்கும்போது 5 months எங்களுக்கு வந்து 11 lakhsோட ட்ரோ, லக்கி ட்ரோ இருக்கு. 6 மாதம் கண்டினியூ நீங்கள் பண்ணும்போது 100% ஃப்ரீயாக உங்களுக்கு. ஏன்னா எப்படி என்னாலும் 6 மாதம் நீங்கள் நியூட்ரிசார்ஜ் உமன் சாப்பிட்டா தான் 100% உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். பிகாஸ் நியூட்ரிஷன் பொருள் வந்து மெடிசின் மாதிரி இல்லை. இது சாப்பிட்டு நம்ம பாடி வந்து அதுமாயிட்டு ஒரு ஒரு லிங்க் வரணும். அந்த லிங்க் வர்றதுக்காக மேபி 1 மந்த் இருக்கலாம், 2 மந்த் இருக்கலாம், அட்லீஸ்ட் நமக்கு வந்து 6 மந்த்ஸ் கூட நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இஃப் யூ கண்டினியூ ஃபார் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ், இஃப் யூ ஆர் கோயிங் டு கண்டினியூ ஃபார் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ், யூ ஆர் கெட்டிங் எ ஸ்பெஷல் ஆஃபர் தட் யூ பி கெட்டிங் ஃப்ரீ ஆஃப் ஃப்ரீ குட்ஸ். இந்த 500 BV-க்கு 500 DP-யோட பொருள் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகிறதுன்னு சொன்னால் ஒரு நியூட்ரிசார்ஜ் உமன் அவருக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகிறது. ஸோ இந்த ஆஃபர் கூட நீங்கள் என்ன பண்ணணும், அவர்கிட்ட சொல்லணும். அது நாட் ஓன்லி ஃபார் நியூட்ரிசார்ஜ், நம்ம இந்த ஹெல்த் கார்டு ஆயில் கொடுக்கும்போதும் ஆட்டை கொடுக்கும்போது எல்லாம் நீங்கள் சொல்லணும். ஆர்சிஎம் ப்ரொடக்ட்ஸ் 2500 பிஸ்னஸ் வாலியத்தோட ஆஃபரும் இதுக்கு கூட நீங்கள் சொல்லி கொடுத்து தான் ஆகணும். ஆர்சிஎம் ஆஃபர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், மீட்டிங் இப்போ கண்டர் பண்ணது நான் சொன்ன மாதிரி, இப்போ இட் இஸ் நமக்கு வந்து அப்ளிகபிள் இல்லை, எல்லா இடத்துலையும் போய் மீட்டிங் பண்ண முடியாது. பட் கால் ஒரு அட்லீஸ்ட் 1 மணிக்கூரில் 4 பேரை நீங்கள் கால் பண்ணுங்க. இந்த 4 பேர்கிட்டையும் வந்து ஃபோனில் சொல்லி கொடுங்க. 15 நாள் நீங்கள் ஒரு 15 hours, 15 நாள் 1 hour வச்சு 4 பேரை நீங்கள் கூப்பிட்டா ஒரு மாதம் 120 people வந்து நீங்கள் பேச போகிறாங்க. 120 ஆளுங்க. இந்த 120 ஆளுகளில் நம்ம 120 ஆளுகளும் ஆர்சிஎம் பொருளை பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்ல. 50%, அதில் ஒரு 60 பேர், 1 மணிக்கூர் 4 பேரை நீங்கள் ஃபோன் பண்ணணும், 4 பேர்கிட்ட அவேர்னஸ் கொடுங்க. அந்த மாதிரி 15 hours, ஒரு மாசத்தில் 30 நாளில் வந்து 15 hours மட்டும்தான் நீங்கள் வேலை செய்ய போகிறாங்க. 1 மணிக்கூர் 4 பேருன்னு சொன்னால் 15 minutes 1 person, 15 மினிட் ஒரு ஆள்கிட்ட பேசணும். அந்த மாதிரி நீங்கள் பேசிட்டா மினிமம் 120 ஆள்கிட்ட ஒரு டோட்டல் 1 மந்த் நீங்கள் பேசுவீங்க. இந்த 120 ஆளில் வந்து வெறும் 60 பேர்கிட்ட நீங்கள் அரசியம் பொருளை இந்த கன்வின்ஸ் பண்ணால் போதும் நம்ம இந்த மாதிரி ஆஃபரில் வந்து என்ரோல் பண்ணுறதுக்காக. In that 60 people, make them people understand what is RCM and educate them about a product and offer. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது டூப்ளிகேட் பண்ணுற மாதிரி இந்த ஆளுங்க கிட்ட நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இதில் நோய் எதிர்ப்பு சக்தி வரும், இது ப்ரோட்டீன் சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு வந்து வேக்சினேஷன் எடுக்கும்போது நமக்கு எஃபெக்ட் கிடைக்கும், நியூட்ரிசார்ஜ் S5 மணியும் சாப்பிடும்போது இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நியூட்ரிசார்ஜ் S5 ப்ளஸ் ஜிங்க் சாப்பிடும்போது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்குக்குள்ளே கொரோனா இன்சைட் போகாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேறு ஆளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, ஏன்னா அவர் வேறு நபரை கூட்டி கொண்டு வரணும். அந்த மாதிரி இந்த 60 பேரை நீங்கள் எஜுகேட் பண்ணணும். எவ்ரி மந்த் மேக்
அட்லீஸ்ட் ஒன் நியூ கஸ்டமர் டு ப்ரொமோட் ஆர்சியம். இந்த 60 பேர்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது என்ன பண்ணோம், நம்ம நம்ம பண்ணுற மாதிரி ஒரு 15 பேரை ஃபோன் பண்ணுற மாதிரி, ஐ மீன் 15 ஹவர்ஸ் ஆர்சியமுக்காக ஒரு மாதம் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணோம். இந்த 60 பேரில் ஒராள், ஒராள் மட்டும் உங்களை மாதிரி ஒற்றொரு லீடர் ஒரு ஒரு மணிக்கூர் ஆர்சியமுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு 4 பேரை பெர் டே ஃபோன் பண்ணி இது சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுங்க, அவ்வளோதான் நீங்கள் பண்ணணும். That means every month create one leader to spend 15 hours time in a month for RCM business and make a new customer for each hour. ஒரு புதிய கஸ்டமரை உருவாக்குற மாதிரி உங்கள மாதிரி பேசுறத ஒட்டு ஒரு கஸ்டமர் 60 பேர்ல ஒரு கஸ்டமரை மட்டும் நீங்க உருவாக்கினா போதும். இனி அவருக்கு கொடுக்குற டார்கெட் சொன்னா நான் சொல்றேன், 25 பேர் 500 பிசினஸ் போல இப்ப 60 பேரை நீங்க ஃபோன் பண்ணி பேசுற இல்ல, இந்த 60 பேர்ல 25 பேர் வந்து 500 பிசினஸ் வாலியத்தோட நியூட்ரி சார்ஜ் பொருள் வாங்கணும். இட் இஸ் வெரி ஈஸி. ஒரு நியூட்ரி சார்ஜ் மேன் ஒரு நியூட்ரி சார்ஜ் உமன் இது ரெண்டு ஒரு வீட்டில் வாங்கிட்டா ஆட்டோமேட்டிக்கலி வந்துருச்சு. இல்லைன்னா ரெண்டு நியூட்ரி சார்ஜ் உமன் கேப் இது பாக்ஸ் வாங்கிட்டா அந்த லக்கி ட்ராக்கும் கிடைக்கும், அதே மாதிரி 500 பிசினஸ் போலே ஆகும். வாட் எவர் இட் இஸ், அதுக்கு எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 500 பிசினஸ் வாலியத்தோட 25 பேர், 1000 பிசினஸ் வாலியம் பண்ணுற 10 பேரை நீங்கள் கிரியேட் பண்ணலாம், 2500 பிசினஸ் வாலியம் பண்ணுற 5 பேரை நீங்கள் கிரியேட் பண்ணலாம், 5000 பிசினஸ் வாலியம் பண்ணுற ஒரு நபரை கிரியேட் பண்ண போதும். 5000 ஒன்று 2000 அப்படின்னா வீட்டில் 2 பேர் நியூட்ரி சார்ஜ் யூஸ் பண்ணுற மாதிரி 5 பேர், வீட்டில் 4 பேர் நியூட்ரி சார்ஜ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒராள், 1000 பிசினஸ் போலேருந்தா அது ஒராள் மட்டும்தான், 1000 5000 அது 10 பேர் 25 பேர், டோட்டல் 41 ஆளுங்களை நீங்கள் கொண்டு வந்தால் போதும். டோட்டல் 25 + 10 + 5 + 1 டோட்டல் 41 பீப்புள்ஸை மட்டும் நீங்கள் கொண்டு வந்தால் போதும். இஸ் தட் வெரி டிஃபிகல்ட்? இது அவ்வளோ இது பிரச்சனை இருக்கிற விஷயமா? அது இட் இஸ் வெரி ஈஸி சார். நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்தா யூ ஆர் மீட்டிங் 120 பீப்புள்ஸ் இன்னமும் 120 ஆளுங்களை நீங்கள் ஃபோன் பண்ணுறாங்க, அதில் வெறும் 41 ஆளுங்களை மட்டும்தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், 120 ஆளை நீங்கள் கால் பண்ணிட்டு அதில் 41 பீப்புள்ஸ் ஆர் கோயிங் டு பர்ச்சேஸ், அதில் 41 பீப்புளில் வந்து 25 பேர் வெறும் நியூட்ரி சார்ஜ் 500 பிசினஸ் வாலியம் மட்டும்தான் பண்ண போகிறாங்க. பட் இட் ஷுட் பி தேர், 25 பேராவது நியூட்ரி சார்ஜ் 500 பிசினஸ் வாலியத்துக்கு கொண்டு வரணும். இது வந்து மினிமம், நீங்கள் இதெல்லாம் பண்ண இதுக்கு மேலே உங்களுக்கு பண்ண முடியும், பட் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இதாவது பண்ணுங்க. இட் இஸ் வெரி ஈஸி. 6 மாதம் இதே மாதிரி நீங்கள் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும்னு பாருங்கள். இப்போ வந்து நியூட்ரி சார்ஜோட 500 பிஸ்னஸ் வாலியத்தோட ஒரு நபரை ஃபஸ்ட் ஜோ இது 1000 2500 5000 இதே மாதிரி ஓரோ பிஸ்னஸ் வாலியம் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஆதித்த 15 மணிக்கூர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது 15 15 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி 25 500 இருக்கிற ஆளை கொண்டு வர்றாங்க. 1000 பிசினஸ் வாலியத்தோட 10 பேர், 2500 பிசினஸ் வாலியத்தோட 5 பேர், 5000 ஒராளை கொண்டு வந்தால் டோட்டல் 40,000 பிசினஸ் வாலியம் அப்படியே உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்தே ஆயிடுச்சு. இதே ஆள் வந்து நெக்ஸ்ட் மந்த்து எகெயின் அவர் புதிய ஒரு ஆளை கூட எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் வந்து 2 பேர் ஒரு நெக்ஸ்ட் 2வது மாதம் ஒரு ஆளை கூட இதே மாதிரி நீங்கள் கொண்டு வந்தால் 25 50 ஆகும். ஏன்னா லாஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ணாலுங்க கண்டினியூ பண்ணும்போது அவரோட 25 நெக்ஸ்ட் புதுசாக நீங்கள் கொண்டு வர போகிற ஒரு ஆளோட 25 டோட்டல் 50 பர்ச்சேஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஆளுங்களை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் 6 மாதம் முடியும் போதைக்கும் டோட்டல் 2,40,000 ருபீஸோட இன்க்ரிமெண்ட் உங்களோட டோட்டல் பிஸ்னஸில் வரும். பிகாஸ் 6 மாதம் இவரெல்லாம் கண்டினியூஸாக பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. எவ்ரி மந்த் ஐ ஆம் டாக்கிங் அபவுட் 1 பர்சன், ஒரு ஆள். முன்னாடி நான் சொன்ன மாதிரி 41 பேர், 25 500, 10 1000 பிஸ்னஸ் வாலியம் அந்த மாதிரி, 5 2500 பிஸ்னஸ் வாலியம், 1 5000 பிஸ்னஸ் வாலியம். இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும் இது வெரி வெரி சிம்பிள், இது மட்டும் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்தால். ஆனால் நீங்கள் பண்ண இது வேண்ட விஷயம் 100% 6 மாதத்தை கண்டினியூஸ் பர்ச்சேஸ் அவருக்கு வேணும். அது நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும் அரௌண்ட் 2,40,000 ருபீஸோட டோட்டல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும், டோட்டல் இன்க்ரிமெண்ட் உங்களோட பிஸ்னஸில் இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி எல்லா மாதம் நான் சொன்னேன், ஒரு நபரை நீ உங்களை மாதிரியே இது டூப்ளிகேட் பண்ணிட்டு 15 ஹவர்ஸ் ஃபோன் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு டீமை ஒரு 41 பேரோட டீமை உருவாக்குற மாதிரி நீங்கள் பண்ணால் அந்த டூப்ளிகேஷன் நடந்தால் நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட் மந்த்து டோட்டல் 40,000 ருபீஸ், செகண்ட் மந்த்து நீங்களும் அதே மாதிரி நீங்கள் உருவாக்கின ஒரு ஆள் கூடி இதே மாதிரி ஒரு 15 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் டோட்டல் 1,20,000 பிசினஸ் வரும். தேர்ட் மந்த்து 2,80,000 பிஸ்னஸ், ஃபோர்த்து மந்த் 4,40,000 பிஸ்னஸ், ஃபிஃப்த் மந்த் 8 lakhsோட பிஸ்னஸ், அண்ட் சிக்ஸ்த் மந்த் 14,80,000 பிஸ்னஸ். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ ஆர் பிகம் ஏ டெக்னிக்கல் அச்சீவர். சிம்பிளாயிட்டு 40,000 தொடங்கிட்டு ஓரோ மாதம் நீங்கள் ஒராள் மாத்திரம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தால் மதி. டேக் 1% டு டூ 15 ஹவர்ஸ், 15 மணிக்கூர் வந்து ஃபோன் பண்ணிட்டா, 15 டோட்டல் 30 நாளில் 15 மணிக்கூர்
വർക്ക് പണിയിട്ട് ജസ്റ്റ് ഒരു നാളില് നാല് പേരെ ഫോൺ പണ്ണ വെച്ച് 41 നബരെ ഒരു മാസം കൊണ്ടുവന്ന ഇതേമാതിരി എല്ലാ മാസവും ഒരു നബരെ മറ്റും ചേർന്ന് ഒരാളെ കൂടെ നിങ്ങൾ ഉരുവാക്കിയിട്ട ടോട്ടൽ ഉങ്ങളോട് ബിസിനസ് വന്ന് 6th month 14,80,000 rupees varu appo inna oru technical achievement ku mele automatically neenga poga porudhu in the 4th month you will be a star achiever in the 5th month you will be a star platinum achiever appo inna oru 8% royalty ku varum and the 6th month you will be a technical achiever surely adukku samshayame veda 100% you will be become a technical achiever so simply vandu idhe oru business model mattum neenga pannittu ungalku panna mudiyum and for the pickup center garku golden opportunity irukku enna golden opportunity irukku if a wonderworld owner is ready to do nutricharge product 2000 business volume 25 days na munadi sonna madri or pickup center owner vandu 2000 business volume thoda porala mrp ku send pannadukku ready a irunda ipo inda naalu per neenga phone pandra aalunga vandu naalu perum vandu rcm le membership ulla aal ille idhe madri or pickup center owner panna illena pickup center ku munadi irukra aalunga avarkitta direct avaru poi pesi இந்த மாதிரி 2000 பிசினஸ் வால்யூத்தோட பொருள் பெர் டே கொடுக்கறதுக்கு ஒரு பிக்கப் சென்டர் ஓனர் தயாரா இருந்தா ஏன்னா ஒரு லீடருக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடி ஃபெசிலிட்டி பிக்கப் சென்டர் ஓனருக்கு இருக்கு ஏன்னா அவருக்கு வந்து பொருளை காமிச்சு பேச முடியும் ஏன்னா பிக்கப் சென்டர்ல எல்லா பொருளும் இருக்கு அது அந்த டிஸ்பிளே எல்லாம் காணும் போதே 50% ஆளுங்க கன்வின்ஸ் ஆயிடும் ஸோ ஒரு 2000 பிசினஸ் வால்யூம் பெர் டே பண்ணிட்டு ஒரு 25 நாள் அவருக்கு பண்ணா அவருக்கு ஆட்டோமேட்டிக்கலி வந்து அவருக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்க 20% எம்ஆர்பி டிபி டிஃபரன்ஸ் கிடைக்கும் அரௌண்ட் 20,000 ருபீஸ் அவருக்கு அதுல மட்டும் கிடைக்கும் எம்ஆர்பி டிபி டிஃபரன்ஸ் மட்டும் ஒரு 20,000 ருபீஸ் இருக்கும் 19% ஸ்லாபில் இருக்கிற ஆளுக்கு கமிஷன் வந்து அப்படின்னா மினிமம் ஒரு பிக்கப் சென்டர் ஓனர் 19% ஸ்லாபில் ஆகுது ஆர்சிஎம்ல இருக்கும் நினைக்கிறேன் அந்த மாதிரி இருந்தா மினிமம் ஒரு 9,500 ருபீஸ்க்கு அவருக்கு அந்த கமிஷன் அவருக்கு 19% ஸ்லாப் கமிஷன் அவருக்கு கிடைக்கும் 32% ஸ்லாப் கமிஷன் இருக்கிற ஆளா இருந்தா வந்து ஒரு 16,000 ருபீஸ் அவருக்கு கமிஷன் கிடைக்கும் 19,000 மினிமம் அப் டு 16,000 ரூபாய் வரைக்கும் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 8% பியூசி கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு 8,000 ருபீஸ் வேற அவருக்கு கிடைக்கும் தட் மீன்ஸ் மினிமம் 32,000 ஸ்லாப்ல இருக்கிற வியக்திக்கு வந்து நபருக்கு வந்து 53,500 ரூபாய் அவருக்கு கிடைக்கும் இது நம்ம நார்மல் பிசினஸுக்கு மேலே வெறும் இதே மட்டும் நீங்க 2000 பிசினஸ் வளர்த்துட்டு பொருளை மட்டும் இந்த நாலு பேரை ஃபோன் பண்ணி அவர் பண்ணா இருக்கிற விஷயம் நான் சொல்றேன் அரௌண்ட் 53,500 ரூபாய் 32% ஸ்லாப்ல இருக்கிற ஆளுங்க 19% ஸ்லாப்ல இருக்கிற ஆளுங்க வந்து 47,000 மினிமம் வரைக்கும் கிடைக்க போறாங்க ஸோ திஸ் இஸ் அ சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த பிக்கப் சென்டர் ஓனர் ஆல்சோ நெக்ஸ்ட் 50,000 பிசினஸ் வால்யூம் பண்ற ஒரு பிக்கப் சென்டர் ஓனருக்கு வந்து 300 என்ட்ரி லக்கி என்ட்ரி கிட்டும் 50,000 பிசினஸ் வால்யூம் அவரோட செல்ஃப் ஐடியில் அவர் பண்ணும்போது 300 லக்கி என்ட்ரிஸ் நான் சொன்ன அந்த இதில் கிடைக்கும் அது மட்டும் இல்லை 8% பிக்கப் சென்டர் கமிஷன் கிடைக்கும் 20% எம்ஆர்பி டிபி டிஃபரன்ஸ் அவருக்கு வந்து ஒரு வாழ்க்கோக்கு கிடைக்கும் நம்ம தமிழில் கிடைக்க போகிற அந்த ரீஜனல் லீடர்ஷிப் ட்ரைனிங்க்கும் ஒரு என்ட்ரி அவருக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குது இது மட்டும் இல்லை கம்பெனி சைடில் இருந்து ஒரு லேப்டாப்பு இல்லைன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஜிம் கார்பெட்டு நம்ம மூணார் கோவா சில்வாசா இந்த இடத்துக்காக ஒரு ட்ரிப் ஒரு கப்பிள் ட்ரிப்பு ப்ளஸ் ஒரு லெனோவோட லேப் ஒரு டேபு இதெல்லாம் அவருக்கு தான் கிடைக்க போகிறது ஜஸ்ட் அவருக்கு பண்ண வேண்டியது ஒரு பிக்கப் சென்டர் ஆர்டர் பண்ண வேண்டியது இது மட்டும் ஜஸ்ட் ஃபோன் பண்ணுங்க எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்லி கொடுங்க அவ்வளோ மட்டும்தான் வேணும் அட்லீஸ்ட் 50% நான் இப்போ சொன்ன இந்த கால்குலேஷன் நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கும் பிகாஸ் ஐ ஹவ் நாட் கால்குலேட்டட் த ரெகுலர் பிஸ்னஸ் நார்மலி ஏற்கனவே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கிற பிஸ்னஸ் நான் கால்குலேட் பண்ணல இது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்க போற பிசினஸ் தான் நான் 14,00,000 டெக்னிக்கல் அச்சீவர்னு சொன்னது உங்களுக்கு கிடைக்க போற எக்ஸ்ட்ரா பிசினஸ் ஆல்ரெடி ராயல்ட்டி அச்சீவ்மெண்ட்ல இருக்கிற ஆளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 14,00,000 பிசினஸ் கூட ஜென்ரேட் ஆகும் வேற போற 6 months அந்த மாதிரி நீங்க யோசிக்கணும் ஆல்ரெடி டெக்னிக்கலா இருக்கிற ஆளுங்க வந்து 14,00,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் ஆகும் வேற போற 6 months அந்த மாதிரி நீங்க யோசிக்கணும் நாட் கால்குலேட்டட் ஆர்சிஎம் ப்ராடக்ட் ஆஃபர் நான் ஜஸ்ட் நியூட்ரி சார்ஜ் மட்டும் வச்சுதான் நான் அந்த ஆஃபருக்கு சொன்னது ஆர்சிஎம் ப்ராடக்டோட ஆஃபர் ஏற்கனவே வேற எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் எ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஒரு டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட்டுக்கு போறதுக்கு இந்த 6 months எல்லா ஆளுங்களுக்கும் தட் இஸ் இனஃப் இதுக்கு மேலே ஒன்றுமே தேவையில்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லா ஆளுங்களுக்கும் வந்து ஆஃபரை பற்றிட்டும் இந்த டோட்டல் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றியும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ 4 மணிக்கு வந்து இதே பிளாட்ஃபார்மில் வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் கேர்ஃபுல்லி இந்த ப்ரோக்ராம் இதுவரைக்கும் அட்டன் பண்ணாத ஆளுங்க இருந்தால் ப்ளீஸ் எல்லா ஆளுங்கிட்டையும் சொல்லிக் கொடுங்க இந்த ப்ரோக்ராமை பற்றிட்டு இந்த விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கால் மீ இப்போ 4 மணி ப்ரோக்ராம் இருக்குது அதுக்கப்புறம் நைட்டு 7 மணிக்கு அப்புறம் கால் பண்ணுங்க ஓகே Thank you so much, sir. I am handing over the session to again to Kamaraj. Kamaraj, sir. Hats off, leader. Hats off, leader. Hats off, sir, leader. Extraordinary, extraordinary information. Thank you. Thanks a lot. Thanks a lot. Thank you, sir. Thank you. Thank you, sir. Good conductor.